அந்த உணர்ச்சிக்கும் இந்த பரவச நிலைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. அந்த மகத்தை பொறுத்தளவில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, அது எல்லாமே ஒன்று தான். ஏன்னா எதுவுமே வந்து வந்துட்டு மறைஞ்சி போயிடணும். எதுவுமே நான் உட்காந்துருப்பேன்னு சொல்லி உட்காந்துருந்தோன்னா பிரச்சனை தான். அதனால் நீங்கள் வந்து பரவச நிலை உயரமான நிலைன்னு சொல்லி நீங்கள் அதை பிடிச்சி வச்சு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. எது வேணாலும் வரட்டும், வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஏதாவது உட்காந்தது நான் இருந்துக்கிடவே நல்ல நிலையை பிடிச்சி வச்சுப்பேன்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர், அவருக்கு வந்து இப்படி ஒரு பரவச நிலை ஏற்பட்டது. அந்த பரவச நிலையை விட்டு அவரால் போக முடியலை. உட என்னாச்சுன்னு சொன்னால் அந்த உடம்பால் அந்த பரவச நிலையை தாங்க முடியலை. உடம்பெல்லாம் பாயில்ஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அது வந்து அவரை க்யூர் பண்ண முடியலை. கடைசியாக அவர் இறந்தே போயிட்டார். ஆனால் அவர் இறக்குற வரைக்கும் பரவசமாக தான் இருந்தார், அவருக்கு வந்து உபாதை கிடையாது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம அடையிறதுக்குன்னு சொல்லி எந்த நிலையும் கிடையாது. எந்த நிலையை பிடிச்சாலும் அது பிரச்சனை தான். அது இது இருந்தாலும் பிரச்சனை தான், போனாலும் அது வந்து போயிடணும். அது வந்து நம்ம வந்து உரிமையை கொண்டாடி பிடிச்சி வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு மோசமான நிலை வருதுன்னு சொல்லி அடித்து துரத்த வேண்டியதும் இல்லை, நல்ல நிலை வந்திருக்குன்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறதும் அவசியம் இல்லை. அது எது வேணாலுமே அது வந்து வந்துட்டு போ தோன்றி வரக்கூடிய நிலையாக இருக்கணும். அதனால் வந்து நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம எந்த நிலையுமே தேவையில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிடுறது தான், நம்ம புரிஞ்சுக்கிடுறது தெளிவு அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுலாம் அதுதான் நம்ம சொல்கிறோம். நம்மளை அகத்தை பொறுத்தல நமக்கு ஒரு எந்த ஹோல்டுமே இருக்கக்கூடாது. இது நல்ல நிலை பிடிச்சி வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த முடிவுக்கு வர்றது தான் நம்ம ஞானம் அடைகிறோம் தெளிவடைகிறோம்னு சொல்கிறோம். அப்படி வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போகும். இப்போ நம்ம வந்து அடுத்த ரெண்டாவது செஷனில் நம்ம வந்து இந்த அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அகம்னா என்ன புறம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம புறத்தோட ரிலேட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே வெறுமனே நம்ம வந்து தனிமையாக இருக்கலை. நாம் மனசில் வந்து ஓகே பண்ணி இருந்தாலும் கூட ஒரு புறச்சூழலை நம்ம சந்திக்கும் பொழுது அந்த புறச்சூழ்நிலை சம்மந்தமாக நமக்கு ஏதாவது ரியாக்ஷன் வருது. நாம் ஓகேயாக இருக்கலாம், ஆனால் சூழ்நிலை ஓகேயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நம்ம மனசில் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ இந்த நிலையில் வந்து நாம் என்ன பண்ணணும், ஏன்னா நமக்கு வந்து ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம சும்மா இருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அகத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அதை தான் நம்ம தெளிவுன்னு சொல்கிறோம். ஆனால் இதே ரூலை வந்து நம்ம புறத்துக்கு அப்ளை படுத்தணுமா? புறத்தை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுறது? புறத்தை பொறுத்தவரை நம்ம வந்து நமக்கு அங்கே வந்து செயல்பட்டால் தான் சரியாக இருக்கும். நம்ம செயல் இல்லாமல் அதுக்காக அங்கேயே வந்து நம்ம சும்மா இருக்கணும்னு அவசியம். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்துருக்குறோம், தனிமையாக இருக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறோம். இப்போ அவனை பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு கோபம் வருது. கோபத்தில் ரெண்டு திட்டு திட்டுறோம், அவன் உடனே வெளியே ஓடிடுறான். சப்போஸ் அவனை பார்த்தான்னு சொன்னால் ஒரு விகாரமாக இருக்குது. அவனை பார்த்தா நமக்கு கோபம் வரல, பயம்தான் வருது. இவன் பயத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணிடுறோம்னா உடனே நம்ம வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூடுறோம். இப்படி ஒருத்தன் உள்ளே வந்துட்டான் வாங்க ஹெல்ப்புக்கு வாங்கணும்னு எல்லாருமே ஓடி வராங்க. இப்போ இதில் என்னென்னு சொன்னால் அந்த புறத்தில் உள்ள அந்த பைத்தியக்காரனை வந்து நம்ம டீல் பண்ணோம். அதுக்கு நம்ம மன உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கலாம், கோபத்தை பயன்படுத்திக்கிடலாம், பயத்தை பயன்படுத்திக்கலாம். கோபம் வந்தனால நீங்களே டீல் பண்ணிடுறீங்க, பயம் வந்தனால நீங்கள் மற்றவங்களுடைய ஹெல்ப்பை வாங்கி நீ அவனை டீல் பண்ணுறீங்க. ரெண்டையுமே வச்சு பயன்படுத்துகிறீங்க. இப்போ இதில் வந்து நம்மளுடைய டார்கெட் என்னென்னு சொன்னால் பயம் இல்லாமல் இருக்கணும், கோபம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே சரி பண்ண முயற்சி பண்ணலை. அதை எடுத்து நீங்கள் சூழ்நிலையை சரி பண்ணுறீங்க, அவனை பைத்தியக்காரனை டீல் பண்ணுறீங்க. இப்போ இதே மாதிரி என்னென்னு சொன்னால் அகத்தை பயன்படுத்தி புறத்துக்கு நீங்கள் டீல் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் அகத்தை பயன்படுத்தி அகத்தையே சரி பண்ணுற வேலையில் இறங்க வேண்டாம். நீங்கள் கோபம் வந்துன்னு சொல்லி சொன்னால் கோபத்தை சரி பண்ணுறேன், கோபம் இல்லாமல் இருப்பேன், பயம் வந்துனா பயம் இல்லாமல் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் உங்களை சரி பண்ணுற வேலையை இறங்க வேண்டாம். நம்மளை சரி பண்ணுற வேலையில் இறங்க என்னென்னு சொன்னால் அங்கே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் புறத்தை பொறுத்தளவில் என்னன்னு சொன்னால் அங்கே செய்கிறதுக்கு நமக்கு ஸ்கோப்பே இருக்குது. அங்கே வந்து நீங்கள் எதையுமே செய்யலைன்னு சொன்னால் அங்கே ஒரு வேலையுமே இல்லை. நீங்கள் அங்கே வந்து செஞ்சால் தான் அங்கே வேலை நடக்கும், இல்லைன்னா அது பாட்டுக்கு அந்த வேலை அப்படி தான் இருக்கும். இப்போ வீட்டு வாசலில் வந்து குப்பை கடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது தானாக சரியாயிருந்துச்சுன்னா தானாக சரியாகாது. நாம் சரி பண்ணால் தான் சரியாகும். வீட்டு முன்னால் குண்டும் முழியுமா இருக்குது, நீங்கள் சரி பண்ணிங்கன்னா தான் சரியாகும், தானாலாம் சரியாகாது. ஆனால் நீங்கள் மனசை பொறுத்தளவில் நீங்கள் மனசில் வந்து இந்த உணர்ச்சி வந்துட்டுது இன்னும் சொல்லி சொன்னால் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தானாகவே சரியாயிடும். நீங்கள் அதை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் தான் மனசை பொறுத்தளவில் போராட்டம் வரும். அதனால் அகத்தை பொறுத்தளவில்
அது ஒரு வகையான ரோலில் இருக்குது. புறத்தை பொறுத்தளவு ஒரு வகையான ரோல் இருக்குது. இப்போ நிறையா இந்த எத்தனையோ விதமான சாது சன்னியாசிகள் இருக்கிறாங்க, சாஸ்திரங்கள் இருக்குது, உபதேசங்கள் இருக்குது. எல்லா உபதேசங்களுமே வந்து நீங்கள் அகத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் எல்லாமே எல்லா சாஸ்திரங்களுடைய கருத்துக்களும் எல்லா மகான்களுடைய உபதேசமும் எல்லாமே பொருத்தமாக இருக்கும், பொருந்தி வரும். நிறைய இதில் சும்மா இருன்னு சொன்னால் நீங்கள் வந்து புறத்தில் சும்மா இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் ஆகிருந்தோம். இப்போ அதே மாதிரி தான் வந்து ஒரு இந்த ஆன்மீகவாதின்னு சொல்லி சொன்னாலே ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருது என்னன்னு சொன்னால், நீங்கள் புறத்துக்கு ஆன்மீகங்கிறதுங்கிற அர்த்தமே கிடையாது. புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு எப்படி செயல்படணுமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படும். ஆன்மீகங்கிறதே அகத்தை பொறுத்தவள விஷயம். புறத்தை பொறுத்தளவில் அதான் வந்துன்னு சொன்னால், இது புறத்துக்கு வந்து தர்மம், அகத்துக்கு தான் வந்து ஆன்மீகம். புறத்துக்கு வந்து ஆன்மீகம் தேவையே கிடையாது. புறத்துக்கு ஆன்மீகம் தேவைங்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு ஆரம்பகால படித்தரத்தில் உள்ள இன்னும் கோயிலுக்கு போகிறது, தியானங்கள் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு பிகினர்ஸ், ரொம்ப ஆரம்ப காலத்தில் நான் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறது தான். ஒரு ஆரம்பகால பயிற்சிகளுக்காக தான் சில பயிற்சிகள் முயற்சிகள்லாம் வச்சுருக்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதில் நிறையா பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த இதுகளெல்லாம் வந்து ஒரு ஆரம்பகால பயிற்சியாக எடுத்துக்கிடணும். ஆனால் புறத்தை பொறுத்தளவில் நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள், செய்ய வேண்டிய இதுகள் எல்லாமே இருக்குது. அப்போ புறத்தை பொறுத்தளவுன்னா கட்டுப்பாடு, ஒழுக்கம், தர்மம், இது எல்லாமே புறத்துக்கு எல்லாருமே தேவைப்படும். ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதுக்குள்ளே தர்மப்படி செய்யணும், அதுக்குள்ள ஒழுக்கப்படி செய்யணும், அதிலுள்ள முறைமைப்படி செய்யணும், ஒரு ஈடுபாட்டோடு செய்யணும், வெற்றி பெறுற மாதிரி செய்யணும். நான் அகத்தை பொறுத்தளவில் மட்டும்தான் அங்கே வந்து சுதந்திரம் தான். சுதந்திரம் வந்து அது போக்கில் விட்டுற வேண்டிய எது எப்படி இருந்தாலும் ஓகே. அதில் வந்து இது உயர்ந்த நிலை, அது தாழ்ந்த நிலை, இதை நம்ம பிடிச்சிக்கிடணும், இதை விட்டுறணும்னு சொல்லி அந்த வேறுபாடுங்கிறது அகத்தை பொறுத்தல இருக்கவே கூடாது. அது எவ்வளோ உயர்ந்தமான எண்ணமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்ந்தமான அனுபவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டணும். அங்கே எதையுமே நீங்கள் பிடிச்சி வைக்கக்கூடாது. நம்ம அந்த பந்த பாசம் விட்டுறதுங்கிறதுங்கிறது எல்லாமே அகத்தை பொறுத்தளவு தான். நீங்கள் புறத்தை பொறுத்தல நிறைய பேர் அப்படி தான் சொல்லிடணும், பந்த பாசமே இல்லாமல் இருக்கணும், பற்றே இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் புறத்துக்கு கிடையாது. புறத்துக்கு நீங்கள் பற்றோடு தான் இருக்கணும், பந்த பாசத்தோடு தான் இருக்கணும், உங்கள் உறவோடு தான் இருக்கணும், துறவோடு இருக்கணும். துறவு தான் உயர்ந்த நிலைங்கிறதும் கூட அதுவும் அகத் சம்மந்தப்பட்டதும். நீங்கள் துறவுங்கிறதே புறத்துக்கு எடுத்துக்கிடுறேன். புறம் நான் வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடுவேன், எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறதெல்லாம் புறத்துக்கு சரியே கிடையாது. இதெல்லாம் அகத்துக்கு தான். அகத்துக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. அங்கே வந்து நீங்கள் துறவாக இருக்கிறதும், பந்த பாசம் இல்லாமல் இருக்கிறதும், பிடிச்சு வைக்காமல் இருக்கிறதும், இன்பத்தை நாடாமல் இருக்கிறது எல்லாமே அகத்தை பொறுத்தல. நீங்கள் புறத்தை பொறுத்தல நாம் எல்லாத்தையும் திறந்துடுவேன், எனக்கு எந்த இன்பமும் வேண்டாம்னு சொல்லி விட்டுருவேன், இன்னும் வீடு வேண்டாம், மக்கள் மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், ஒரு சொல்லிலும் வேண்டாம் இன்னும் சொல்லி, இது எல்லாமே வந்து புறத்துக்கு சரியே கிடையாது. புறத்துக்கு எல்லாமே வச்சுக்கிடும். ஆனால் அங்கே என்னென்னு சொன்னால் அதுக்காக வந்து எப்படி வேணாலும் செயல்படலான்ட்டு இருக்கக்கூடாது. அங்கே ஒரு ஒழுங்கு இருக்கணும், அதுதான் தர்மம்னு சொல்கிறது. இதில் தான் நம்ம என்ன சொன்னால், நம்ம சாஸ்திரங்களில் வந்து விவகாரிய சத்தியம், பாரமார்த்திய சத்தியம்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. விவகாரியம்னு சொன்னால் வேல்டி லைஃப்பில் நம்ம எப்படி வாழணும், அங்கே வந்து தர்மம் எப்படி வாழணும். அகத்தை பொறுத்தளவில் தர்மங்கிறதே கிடையாது. எல்லா தர்மங்களையும் புறக்கணிச்ச வேண்டியதான். அங்கே தர்மத்தை கையில் எடுத்துட்டோம்னு சொன்னாலே பிரச்சனை தான். அகத்தை பொறுத்தளவில் அந்த தர்மத்துக்கே நமக்கு வேலையே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் இயற்கை, இயற்கையில் என்ன தர்மத்தை பார்க்க முடியும்? இயற்கைங்கிறது நேச்சுரல், எது வந்தாலும் இயற்கையாக வரணும். அங்கே உங்கள் வேலையே இருக்கக்கூடாது, உங்கள் முயற்சி கை நீங்கள் கையை வைக்கக்கூடாது. இது அகம். அகம் சார்ந்த விஷயத்தை பொறுத்தளவில் சுதந்திரம் மட்டும்தான் இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் நான்கிற அம்சமே கூட அங்கே இருக்கக்கூடாது. எல்லாமே நான் கூட இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அகம் அகங்காரம் வந்ததுன்னு சொன்னால், ஞானமே இல்லைன்னு சொன்னால் எது இல்லாமல் கூட போயிட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அது ஞானம்னாலும் சரி, லிபரேஷனாலும் சரி, அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த லட்சியமே இருக்கக்கூடாது, எந்த டார்கெட்டுமே இருக்கக்கூடாது. நேச்சுரலாக விட்டுற வேண்டியது, அதுவாக ஏங்குற மாதிரி விட்டுற வேண்டியது. இப்போ உதாரணமாக என்ன சொல்லி சொன்னால், ஒரு சராசரி மனிதன் போகிறான், அவன்கிட்ட போய் ஐயா ஒரு ரோட்டில் போகிறவனை போய் ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னன்னு சொல்லி கேட்டானா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஒன்றும் தெரியாதம்மா. அதே மாதிரி ஒன்றும் தெரியாத நிலைக்கு போயிடணும். நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் ஒரு ஒன்றும் படிக்காதவங்க பாமர ஜனங்களில் ரோட்டில் போகிற மனிதனாக மாறிட வேண்டியதான். அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் எதையுமே தூக்கக்கூடாது. இது தூக்கக்கூடாது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவனுக்கு அந்த தூக்கக்கூடாதுங்கிறது வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நாம் வந்து ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம அந்த முடிவு போகிறோம். அகத்தை பொறுத்தளவில் நமக்கு இப்போ அவன் வந்து எதையுமே புரிஞ்சுக்கிடாமல் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நாம் என்னென்னு சொன்னால், நல்லா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறோம். அதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். ஒரு சராசரி மனிதனுக்கும் நமக்குள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது.
நாம் தெரிஞ்சுக்கிட்டே நமக்கு அங்கே எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சது மூலமாக அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு முடிச்சுக்கணும். அகத்தை பொறுத்தளவில் அது நேச்சுரல்ன்ட்டு எடுத்துக்கணும், எதுவாக இருந்தாலும் நேச்சுரல். புறத்தை பொறுத்தளவுன்னு சொல்லிச்சுன்னா இந்த ரூல் அப்படியே மாறிடும். அங்கே வந்து எல்லாமே தர்மப்படி தான் நடக்கணும், செய்ய வேண்டியது செய்யணும், செய்ய எதுவுமே வந்து செய்யக்கூடாது செய்யக்கூடாது. அங்கே வந்து ஒழுக்கம், தர்மம், நியாயம், நீங்கள் பந்த பாசங்கிறது எல்லாமே வந்து அகத்தை பொறுத்தலாம். நீங்கள் எதையுமே பாசம் பந்தம் பந்தப்படுத்துகிறதோ பாசம் வைக்கிறதோங்கிறது அகத்தை பொறுத்தல தப்பு, புறத்தை பொறுத்தளவில் எல்லாமே இருக்கணும். இப்போ இது எல்லாம்னு சொல்லி சொன்னால் நிறையா வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது. இப்போ வந்து அகமும் புறமும் இன்டர் கனெக்டடாக இருக்குது. இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டிடுறாரு, திட்டுறது வந்து புறச்செயல். அது திட்டின உடனே நமக்கு மனசில் ஒரு வேதனை வருது. இப்போ இந்த வேதனைங்கிறது அகச்செயலாக மாறிடும். இப்போ நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் எப்படி டீல் பண்ணுறதுன்னா, அகத்தில் எப்படி டீல் பண்ணுறது, புறத்தில் எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொன்னால், நான் மனவேதனையிலேருந்து விடுவேன், மனவேதனை இல்லாமல் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதில்லை. அது அப்படி அதான் அப்படி தான், அது இயற்கைங்கிற மாதிரி எடுத்துக்கணும். புறத்தில் அகா திட்டுறோன்னா நீங்கள் உடனே அவசியம் இல்லை, நீங்கள் பதில் கூட திட்டலாம். அதில் வந்து ஒரு தர்ம நியாயம் இருக்கணும். நீங்கள் செய்கிற செயல்களில் வந்து புறத்தை நீங்கள் எதிர்கொள்ளும்பொழுது ஒரு தர்ம நியாயம் இருக்கணும். நீங்கள் செய்கிறது ஒழுங்கு, யார் சொன்னாலும் நீங்கள் செய்கிற கரெக்டு தான்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தான்னு சொன்னால் புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் செயல்கள் என்ன செயல்கள் பண்ணணுமோ பண்ணிவிடலாம். அகத்தை பொறுத்தளவில் மட்டும் நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு அதே மாதிரி விட்டுற வேண்டியது நேச்சுரலாக. நீ எல்லாமே இயற்கை தான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. இப்போ மழை பெய்யுது, இதில் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நீ இடி இடிக்குது, உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அது அதுவாக நடக்குது, அது இயற்கைன்னு விட்டுறீங்க. அதே மாதிரி நம்ம மனதில் ஏற்படக்கூடிய எல்லா இயக்கங்களுமே இயற்கையான விளைவாக, இயற்கையான செயல்பாடாக எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது தானாகவே வந்து தானாகவே போயிடும். அப்போ அகத்தை பொறுத்தவரை லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே இது அகம் சார்ந்த விஷயமாக இருக்குது. இப்போ புறத்தை பொறுத்தவரை தர்மம் தான், எல்லாமே தர்மப்படி ஒரு ஒழுங்குப்படி ஒரு ஒழுக்கத்தோடு வாழணும். அங்கே நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்ம மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகளை கூட புறத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கோபம் வந்தால் கோபத்தை பயன்படுத்திக்கலாம், பயம் வந்தால் பயத்தை பயன்படுத்திக்கிடலாம், ஒரு வருத்தம் வந்தால் வருத்தத்தை பயன்படுத்திக்கலாம், டென்ஷன் வந்தால் டென்ஷனை பயன்படுத்திக்கிடலாம். இது எல்லாத்துமே நீங்கள் புறத்துக்கு உதவி உபயோகிச்சுக்கிடலாம். நீங்கள் அதுக்காக நாம் வந்து டென்ஷனே இல்லாமல் இருப்பேன், பயமே இல்லாமல் இருப்பேன், வருத்தமே இல்லாமல் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் அகத்தை சீரமைக்கிற வேலையே வேண்டியதில்லை. அகம் எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. நமக்கு புறம் மட்டும்தான் ஒரு ரியல் லைஃப். புறத்தில் வந்து நிறைய பேர் என்ன உலகமே மாயேன்னு சொல்லிடுவாங்க. அது தப்பு, அதெல்லாம் சரியானே கிடையாது. இதெல்லாம் அகம்தான் மாயைங்கிறது. அகத்தை பொறுத்தளவில் அக உலகங்கிறது மாயை, அங்கே எதுவுமே வந்து உண்மை கிடையாது. இது இப்படி மாற்றணும், இது இப்படி சரி பண்ணணும்னு சொல்லி அகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த மாயைங்கிறதெல்லாம் அந்த அகம் சார்ந்த விஷயம். எல்லாமே இறைவன் அம்சம், எல்லாமே மாயைங்கிற அம்சம் எல்லாமே இதெல்லாம் அகத்தை பொறுத்தளவில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கரெக்டாக அங்கே. ஏன்னா அங்கே ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டிய, எல்லாமே இறைவன் அம்சம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கே ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. எல்லாமே மாயைனாலும் அங்கே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் உலகத்தை பார்த்து உலகம் எல்லாமே மாயை, இங்கே ஒன்றுமே வேலை இல்லைன்னு சொன்னால் அது பிரச்சனை தான். அங்கே வந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். உலகங்கிறது உண்மை, உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் உண்மை தான், நாம் இருக்கிறதும் உண்மை தான், எல்லாமே உண்மை தான். அங்கே நாம் எப்படி வாழணும், எப்படி செயல்படணுங்கிறது ஒரு தர்ம நியாயப்படி நீங்கள் செயல்படணும். அப்போ புறத்தை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க செயல், செய்ய வேண்டிய செயல் தர்மப்படி செய்யணும். அங்கே உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாமே இருக்குது, நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. இது நல்லது, இது உயர்ந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம செய்யணும். இது வந்து நல்லதில்லை, இது கெட்டதுன்னு சொன்னால் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறதும் தப்பு. அங்கே எல்லாமே இயற்கையானது. நீங்கள் வந்து அதனால் வந்து எதையுமே மோசமானது ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் கில்ட்டி, அதனால தான் வந்து இதில் அந்த கில்ட்டி ஃபீலிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக சில இதுகளெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கில்ட்டி ஃபீலிங்கிறது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலாக உள்ளது. அப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒன்று தப்பு பண்ணிட்டோமே, குற்றம் பண்ணிட்டோமேனு சொல்லி ஒரு எண்ணங்கிறது வந்து அதுவும் நமக்கு தேவையானலே இல்லை. அது வந்து நீங்கள் செய்கிற அதை வந்து செயலை திருத்துறதுக்கு அது உதவி பண்ணுறாந்தான் பயணிக்கலாம். நான் அகத்தை பொறுத்தளவில் நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லி நினைக்கிறது வந்து தவறுங்கிறக்காக தான், அந்த கில்ட்டி ஃபீலிங்கை போக்குறக்காக தான் நிறையா இதுகள்லாம் நம்ம மதங்களில் இது எல்லாமே கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்து மதத்தை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் கங்கையில் குளித்தான்னா அவன் பாவெல்லாம் போயிடும், பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் சொல்லணும்னு சொன்னால் அவனுடைய பாவங்களை நீ அறிக்கை விட்டுட்டான்னு சொன்னால் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாரு, போலீஸ் துரத்துது, இவர் வேகமாக ஓடி போய் கங்கையில் குளிச்சிடுறாரு,
என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன, என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாருன்னு சொல்லுங்க. கங்கையில் விழிச்சான்னு சொன்னால் அவன் குற்றவாளி இல்லையா? இப்போ இதெல்லாம் சொன்னால் சைக்கலாஜிக்கலாக கரெக்ட். சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம எப்போவுமே வந்து எல்லாத்தையும் விட்டு நாங்கள் எங்கேயுமே வந்து நம்ம குற்றவாளிங்கிற ஒரு எண்ணமே தப்பானது. அங்கே வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து எந்த ஒரு ஸ்டாண்டுமே நமக்கு இருக்கக்கூடாது. நான்கிற உணர்வுனாலும் சரி, குற்றவாளிங்கிற உணர்வுனாலும் சரி, நான் ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் நீங்கள் எந்த நிலையுமே பிடிச்சு வைக்கக்கூடாது. அந்த பிடிச்சு வைக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னா இந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். கில்ட்டி ஃபீலிங் இருந்தீங்கன்னு சொன்னாலே நான் தப்பு பண்ணிட்டேன் சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், நான் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம், இது எல்லாமே சைக்கலாஜிக்கலாக தவறானது. ஆனால் ஃபிசிக்கலாக அப்படி கிடையாது. ஃபிசிக்கலாக வந்து தப்பு பண்ணிட்டான்னா நம்ம சரி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்போ நம்ம செயல்களை பொறுத்த அளவில் நம்ம எப்படி என்ன செயல்படணும் என்ன செயல்படக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து இந்த கில்ட்டி ஃபீலிங்கிறது கூட தவறானது. கில்ட்டி ஃபீலிங்கே கூட வச்சுக்கிட்டு இருந்தாலுமே தப்பாயிடும். அதனால் சைக்கலாஜிக்கலுங்கிற அம்சம் வேறு, ஃபிசிக்கலுங்கிற அம்சம் வேறு. ஃபிசிக்கலுங்கிறதுலாம் புறம், சைக்கலாஜிக்கலுங்கிறது அகம். அப்படி எடுத்துக்கிடணும். அந்த அகத்தை பொறுத்த அளவில் எல்லாமே இயற்கையானது நேச்சுரலானது, அது வந்து அங்கே சுதந்திரம் மட்டும்தான் கொடுக்கணும். எது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சு வேண்டியா, எதையுமே நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது, குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது, உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நிறையா வச்சுருக்குறோம், இது உயர்ந்தது, கோபம் தவறானது, பயம் இருக்கக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி நல்லது, மன அமைதி நல்லது, நல்ல எண்ணங்கள் இருக்கணும், மோசமான எண்ணம் இருக்கக்கூடாது, இப்படி என்னெல்லாம் நிறைய லிஸ்ட் போட்டு வச்சுருக்கணும். நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் உங்களுடைய லிஸ்ட்டு எல்லாத்தையுமே கிழிச்சு தர போட்டோம். அது எது அது எல்லாமே நம்ம கை நம்மளை கேட்டுட்டு அதுவுமே வரலை, அது அதுவாக வருது. அதுவாக வரக்கூடிய இது வந்து தானாக வந்து தானாகவே செயல்பட்டு இந்த போயிடுது. அதில் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் புறத்துக்கு பயன்படுத்திக்கிடுங்க. கோபம் வந்தால் பயன்படுத்திடுங்க, பயம் வந்தால் கூட புறத்துக்கு பயன்படுத்திக்கிடுங்க. அகத்துக்குள்ளே வந்து வரக்கூடியது வரக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்முடைய நூல்கள் நம்முடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மன அமைதியாக வந்தார். ஒரு நாள் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். இப்படி நான் வந்து நல்லா நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி எனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு, எனக்கு கொஞ்சம் அதை எப்படின்னு சொல்லி விளக்கி சொல்லுங்கன்னார். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், எனக்கு இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு மீட்டிங், 11 மணிக்கு மீட்டிங். நான் அந்த மீட்டிங் ஸ்பாட்டு இங்கேருந்து 30 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்குது. இப்போ நான் வந்து 30 கிலோமீட்டருக்கு அங்கே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், 1.5 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன், பஸ் வரல. எனவே ஏதாவது பஸ் வந்தாலும் அந்த பஸ்ஸில் இடம் கிடைக்குமான்னு தெரில, ஒரே கூட்டமாக இருக்கும். நான் அந்த மீட்டிங்கு போக முடியுமா முடியலையான்னு சொல்லி எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் புரிஞ்சிக்கிட்டு மன அமைதியாக அடைஞ்சேனா, எனக்கு வந்து திடீர்னு எப்படி ஒரு டென்ஷன் ஏற்படுது, எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் ஏற்படலாமா, ஏன் இப்படி டென்ஷன் வந்தது? நான் இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தேன், உங்கள் இதை படிச்சுட்டு நல்லா இருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு டென்ஷன் வருது, டென்ஷன் வரலாமா? இப்போ இவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இது அகமா புறமா? சப்போஸ் இப்போ வந்து ஒரு மீட்டிங்கில் நான் கலந்துக்கிட முடியாமல் போச்சுது, 30 கிலோமீட்டருக்கு அங்கே போனோம், இது எப்படி போகிறதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் அது புறம் சார்ந்த விஷயம். இப்போ அதுக்கு வந்து என்னென்னா அந்த டென்ஷன் வந்து உதவிக்கு தான் வருது. இப்போ ஒரு டென்ஷன் வந்தால் தான் என்னென்னு சொன்னால், ஐயோ இன்னும் அங்கே போய் 30 கிலோமீட்டர் போகணும், பஸ்ஸும் வரல, சரி ஒரு வெஹிக்கிளாவது எடுத்துகிட்டு போவோங்கிறத வந்து டென்ஷனே வரலன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போக மாட்டார். சரி போனாலும் சரி போகலாம் சரி நின்று சொல்லிட்டு பாட்டு போயிடுவார். அப்போ டென்ஷன் வந்துன்னு சொன்னாலே அந்த போகணுங்கிறத இம்பார்ட்டன்ஸு இருக்கிற வரைக்கும் தான் அந்த டென்ஷன் வரும். அப்போ இந்த டென்ஷனை பயன்படுத்திக்கிடலாம். டென்ஷனை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சரி வரல, பஸ் வரல, நம்ம ஒரு ஆட்டோ எடுத்துவிடுவோம், அவருக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிடுவோம், கண்டிப்பாக போயிடுவோங்கிற ஒரு முயற்சிக்கு வந்துடுவார். இப்போ இவருடைய கேள்வி என்னென்னு சொன்னால், எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா நீ சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து பஸ் வரல மீட்டிங் போக முடியலன்னு சொல்லி டென்ஷன் வந்ததுன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்காளோன்னு தப்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து டென்ஷன் வருதேன்னு சொல்லி டென்ஷனுக்கு எதிராகவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, அதுதான் தப்பு. அதனால் நீங்கள் டென்ஷனை வந்து நேச்சுரலையும் எடுத்துக்கிடுங்க, டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகாதுங்க. அது அப்படி தான் அது வருது, வர்றதை நீங்கள் முடிஞ்சால் பயன்படுத்திக்கிடுங்க. இல்லைன்னா டென்ஷனே வராமல் டென்ஷன் இல்லாத நிலை வேணும், எப்போவுமே மனசு அமைதியாக இருக்கணும், அலை இல்லாத கடலாக வச்சுக்கிடணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை உங்களுக்கு நீங்களே திருப்பிக்கிட்டுருங்க, அகப்பிரச்சனையாக மாற்றிட்டீங்க.
அகப்பிரச்சனையாக மாத்திர தான் தப்பு. புறப்பிரச்சனையை வந்து இருக்கும், புறப்பிரச்சனையை டீல் பண்ணுங்கள். புறப்பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கு தான் அகப்பிரச்சனையே வந்திருக்கு. உங்களுக்கு டென்ஷன் வந்ததே என்னென்னு சொன்னால் அந்த புறத்தை டீல் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ இந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், அது அகத்தை பொறுத்த அளவில் ஏதாவது வரத்தான் செய்யும். நம்ம இப்போ எந்த புற நம்ம வந்து தனிமையாக உட்காந்துட்டுருக்கல, புறத்தில் எத்தனையோ நபர்களோடு இருக்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறோம். அப்போ அது நம்ம மனதில் ரிஃப்ளெக்ட் பண்ணத்தான் செய்யும். அப்போ அது சம்மந்தப்பட்ட எமோஷன்ஸ் வரத்தான் செய்யும். அதெல்லாம் எதுக்கு வருதுன்னு சொன்னால், அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வருது. அது அந்த அந்த எமோஷனை பயன்படுத்தி சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணிவிடுங்க. அது அதுக்கு ரிலேட்டடாக இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கிடுங்க. சப்போஸ் தேவையில்லாத சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை கண்டுகிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், நிறைய புதர்களெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம நான் என்னென்னு நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால், இப்படி பாதைகள் கொஞ்சம் மோசமாக இருக்குது, புதர்களாக இருக்குது, இப்படி போனால் ஏதோ பாம்பு இப்போ வருமோன்னு சொல்லி ஒரு பயம் வருது. அப்போ அந்த பயம் எதுக்கு வருதுன்னு சொன்னால், நமக்கு உதவிக்கு தான் வருது. உடனே நாம் என்ன பண்ணிடுறோம், ஒரு டார்ச் எடுத்துக்கிடுறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகிறோம். உண்மையிலே பாம்பு கூட வருது. நாம் வந்து எல்லாம் லைட்டெல்லாம் இருக்கிறனால நம்ம தைரியமாக போகிறோம், பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ நம்ம போகும்போது பாம்பு வரல, ஒன்றும் வரல, நம்ம லைட் அடிச்சுக்கிட்டே போகிறோம். ஆனால் அப்போ நம்ம தேவையான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்தோம். எடுத்த பிறகும் பாம்பு வந்துடுமோ பாம்பு வந்துடுமோன்னு சொல்லி மனசில் வந்துன்னு சொன்னால், அந்த இதை நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு இந்த சிந்தனை வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம பாட்டு விட்டுடலாம். ஆனால் அதை நம்ம எடுத்து புறத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் வந்து புறத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் ஓவர் டோஸாக கூட வரலாம். ஒரு டோஸாக வந்துன்னு சொன்னால் நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே வெளிச்செயலுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். தேவைக்கு அதிகமாக வந்ததுன்னா நம்ம அதை சரி பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும்னு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்ற வேண்டியதும். அது அது பாட்டுக்கு வந்துன்னு சொன்னால் அது பாட்டுக்கு போயிடும். நீங்கள் அதை அட்டன் பண்ணி நீங்கள் நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்துவேன், சமநிலைப்படுத்துவேன்னு சொல்லி இறங்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த வேலை நமக்கு வேண்டியதில்லை. இது ஒன்று பிகினர்ஸுக்கு செய்யலாம். பிகினர்ஸ் வந்து யோகா பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப ஆரம்ப காலத்து பயிற்சி மாதிரி. பிறகு நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் அதை சுதந்திரம் கொடுக்குறத கற்றுக்கிடணும். அது மனசை வந்து முழுக்க சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுவே அதை சரி பண்ணிக்கணும். புறத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அங்கே ஒரு தர்ம நியாயம் இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அங்கே நீங்கள் லிஸ்ட்டு வச்சுக்கலாம், என்னெல்லாம் செய்யணும் இருக்க வேண்டியது, எது செய்யக்கூடாது இதுங்கிற லிஸ்ட்டு வச்சுக்கலாம். லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணலாம், வெற்றி பெறலாம். நான் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லியோ வெற்றிகரமாக செயல்படணும்னு சொல்லியோ நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அகத்தை பொறுத்தல நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிட தான் செய்யணும். எதையுமே மாற்றி அமைக்கணும்னு தேவையில்லை. நமக்கு ஏதாவது லிஸ்ட்டு வச்சுருந்தாலும் இந்த லிஸ்ட்டை கிழிச்சு போட வேண்டியது அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள், இப்போ இது உங்களுடைய பர்சனலாக ஏதாவது ரிலேட்டடாக கூட, உங்கள் சூழ்நிலை சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனையை கூட இணைச்சி கூட நீங்கள் கேட்கலாம். நீங்க சொல்லீங்க மனசு வந்து அதை விட்டுன்னு அது போகல, புறத்துல இருக்கும் சேர்த்து அது மாட்டு அதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் நிறைய விஷயத்த நான் அந்த மாதிரிதான் பண்ணுவேன். மோஸ்ட்லி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, பாவம் இன்னைக்கு நம்ம மாட்டணும், அவனுக்கு அவன்கிட்ட திட்டு அவன் பிள்ளை திட்டுறான் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணத்துல நான் ஓகே நார்மலா ஆயிடுவேன். பட் அதே விஷயம் என் ஃபேமிலி வரும்போது அந்த மனசு கேட்க மாட்டேங்க. அதே ஒரு பத்து நிமிஷம் ஸ்கூலே ரெண்டாவது ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ டிராபிக்னு ஒரு பக்கம் மனசு சொல்லும், டிராபிக் இருக்குன்னு சொல்லும், சரி ஸ்கூல்ல ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம் அந்த மாதிரிலாம் கூட தோணும். பட் அந்த விஷயத்த மட்டும் அந்த மனசும் அது கட்டுப்பாட்டுக்கே வராது. அந்த புரோகிறது வேறையா இருக்கு, அவங்க வந்து ரெண்டும் இன்டர்லிங்க் ஆயிடுது. அந்த ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு படாத பாடுபடணும். வெளியே இருக்கிற மனுஷங்களோட இன்ஃபுளுன்ஸோட இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம எப்படி இந்த பேலன்ஸ் பண்றது? அவுட் சைட் வேர்ல்ட் கவலையே கிடையாது, யார் என்ன சொன்னாலும் நம்ம ஒழுங்கா இருக்கணும், நம்ம வி ஷுட் பி பர்ஃபெக்ட். நம்மளுக்கு நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நல்லது இருக்கும் ஒரு கெட்டது இருக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுல வந்து நான் எப்பவுமே நல்லதுதான் பார்ப்பேன், அடுத்தவங்களையும் நல்லதுதான் பார்ப்பேன். அவங்களோட கோபத்துல கூட எனக்கு ஒரு நல்லதுதான் எனக்கு பார்த்து பார்ப்போம். பாவம் அவங்க இன்னைக்கு எங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் என்கிட்ட கத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் நான் அவங்க பார்ப்பேன்.
அதனால எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு எங்கேயும் இருக்க கூடாது, நம்ம கடைசி நிமிஷத்தை கண்ணை மூடுற வரைக்கும்ங்கிற ஒரு ஆசை. அது மாதிரி வாழ்ந்தோம். இந்த பசங்க, இந்த புருஷன், இந்த விஷயத்த வரும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட மனசு அப்படியே பதறி போகுது. அவனுக்கு ஒரு கீரல் பட்டா எதுக்கு அவ்வளவு பதட்டம், அது மருந்து போட்டா போகும் தெரியும், அவனுக்கும் ஒரு உடம்புன்னு தெரியும், அவனோட சரியாகும் தெரியும், என்னோட சின்ன ஹீலிங் பவர் இருக்கும் தெரியும், நம்ம போற சாப்பாடு தான் சாப்பிடலாம் தெரியும், நல்லதுதான் போடுறோம் தெரியும். இத்தனை இருந்தும் கூட அந்த குழந்தைக்கோ அந்த புருஷனுக்கோ ஏதாவது வந்து ஏன் அந்த பதட்டம், அந்த மனசுக்கு அறியாத பதட்டம், கண்ணில் போட்டும் தண்ணி, அதுலேருந்து நான் எப்படி வெளியில வரணும், அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க சொல்ல என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய், ஒரு சின்ன கீரை தானே, இதுக்கெல்லாம் ஏமா கண்ணில் தண்ணி வருதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே காட்டுற பாசம் தான் நான் காட்டுறேன், எல்லாரும் ஈக்குவல் தான், அம்மா சொல்லலாம், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இந்த பதட்டம், இந்த கவலை, இந்த வருத்தம்? சின்ன விஷயம் தான், ஏமா பெருசா கீரை இது போய் இப்படி அழுகுறியே, பதட்டிட்டு நான் சொல்லுவான், சொல்லிக்கிட்டோம் அவங்க பத்தி எனக்கு கவலை இல்லை, பட் என் மனசு பதட்ட அதுக்கு ஒரு வழி என்ன? அதாவது இப்போ வந்து உங்களுடைய இதில் வந்து ரெண்டு அம்சம் இருக்குது, நீ உட்கார். புறத்தை சரி பண்ணணும், அகத்தை சரி பண்ணணுமா? இப்போ அகத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி டென்ஷன்லாம் வருது, கண்ணீர் வருது, இதெல்லாம் வந்துன்னு சொன்னால் இதை சரி பண்ணணுமா? இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய அம்சம், உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸு இதெல்லாம் இயற்கையானது, அதை நீங்கள் கேள்வியும் கேட்கக்கூடாது, அது அப்படி தான் நீட்டு சொல்லி விட்டுற வேண்டியது தான். அதில் வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்குன்னுட்டே சொல்லலை, நீங்கள் பெர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ அதே நேரத்தில் உங்களோட ஃபேமிலி மெம்பரை பொறுத்தளவுலாம் இப்படி இருக்கிறாங்க, அடுத்தவங்களை பொறுத்தளவு அடுத்தவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு கோபமாக பேசிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், சரி ஏதோ தெரியாதனமாக பேசிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டுறீங்க. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இது புறம் சார்ந்த விஷயம், நீங்கள் அவங்கள மன்னிச்சு கூட விட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க இன்னொருத்தோட அதேமாதிரி திட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ, நீங்கள் மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அவங்க இன்னொருத்தோட திட்ட மாட்டாங்கன்னா ரைட்டு. ஏன்னா அவங்களும் நீங்கள் சரி பண்ணணும், புறத்தை நீங்கள் சரி பண்ணத்தான் செய்யணும். நீங்கள் அவங்களுக்கு பதிலுக்கு திட்டினா தான் அவங்க பழையபடி திட்ட மாட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் திட்டுறது கூட கரெக்ட். ஏன்னா அந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் பக்கத்தில் நியாயம் இருந்துன்னு சொன்னால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணணும். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் ஃபேமிலி மெம்பரை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருந்துன்னு சொன்னால், ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிடுறாங்க அப்படி ஆயிரும், பிள்ளைகள் வர்றதுக்கு லேட்டாகுன்னு சொன்னால் மனசு பதற்றமாகுதுன்னு சொன்னால், இதில் நீங்கள் என்ன சொல்லி சொன்னால், இப்போ அவங்க வந்து கரெக்டாக வந்து சேரணுங்கிற ஒரு எண்ணத்தினால அதை நோக்கம் என்னென்னு சொன்னால், அவங்க புறத்தை சரி பண்ணணும், புறத்தில் அவங்க பெர்ஃபெக்டாக நடக்கணுங்கிறத நோக்கம், அவங்க எந்த டிராஃபிக்லேயும் மாட்டாமல் பிரச்சனையை சந்திக்காமல் ஒழுங்காக வந்து சேரணுங்கிற நோக்கத்தில் அவங்களுக்கு மனசில் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கள சரி பண்ணுறதுக்கு உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, உங்களால் ஏதாவது முடிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வெஹிக்கிளில் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரலாம், அதான் அவங்களால முடியும். இப்போ அது தேவையில்லைன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத டென்ஷன் வருது. இப்போ இந்த தேவையில்லாத டென்ஷன் வருமா வரணுமா வரக்கூடாதான்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கட்டோம்னு சொல்லி சொன்னால், அது வருது உங்களுக்கு, அவ்வளோதான். அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிடத்தான் செய்யணும், அது உங்களுடைய இயல்பு அப்படி தான்னு சொல்லி உங்களுடைய மன இயக்கத்தை முழுமையாக ஏற்றுக்கிடுங்க. அதில் நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. உங்கள் இயல்பில் அப்படி தான் ஒரு ரியாக்ஷன் வருது, அப்படி தான் ஒரு டென்ஷன் வருது, அப்படி தான் ஒரு கண்ணீர் வருதுன்னா நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம இருட்டு ஒன்று உதாரணம் சொன்னோம், இருட்டுகளில் போகும்போது பாம்பு வந்துருமோன்னு நினச்சி ஒரு பயம் வருது, வந்துன்னு சொன்னால் அவங்கள நெறிப்படுத்துறதுக்காக வருது. இப்போ நீங்கள் அப்படி போகிற இடத்துல ஒரு பாம்பையே பார்த்துடுறீங்க, ஏன்னா அது புதர் அடைஞ்ச இடம் இப்போ காட்டு பகுதின்னு சொன்னால் பாம்புகள் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாம்பை பார்த்துட்டு என்ன பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, வீடுன்னு சொன்னால் நல்ல ஒரு ப்ரொடெக்டான இடம், அங்கே வந்து பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்த நேரம் என்னன்னு சொன்னால், வீட்டில் வந்து ஏதோ பவர் ஆஃப் ஆகி கரண்ட்டில் லைட்டே இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், இவ்வளோ இருட்டாக இருக்க உள்ள பாம்பு கிடக்குமோ, கதவு திறந்தால் பாம்பு கிடக்குமோன்னு சொல்லி ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பயத்தில் மீனிங்கே கிடையாது. ஆனால் இருந்தாலும் பயம் வருது, அந்த பயத்தை நீங்கள் ரிலைவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பயத்தை ரிலைவ் பண்ணி நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக நான் வந்து லைட் அடிச்சுட்டு தான் போவேன், பாம்புகள் இல்லாமல் பார்த்து போவேன் நீட்டெல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை, அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மனசில் வரக்கூடிய உங்கள் உணர்ச்சிகளை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிடுங்க, அது வந்து அது உங்களை நெறிப்படுத்துறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து ஸ்கூல்லேருந்து லேட்டாக வருது, இதோ ஆகிட்டுமோ இப்போ ஆகிருக்குமோன்னு சொல்லி சொன்னால், மனசு அப்படி தான் இது பண்ணத்தான் செய்யும், அதனுடைய நேச்சர் அப்படி தான் சொல்லும், அதை நம்ம கண்டுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து அது எல்லாமே சரியாக தான் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக தான் எடுத்துக்கிடணும். மனசு இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கும், அது அதனுடைய இயல்பு, அது நல்லதையும் சொல்லும் மோசமானதையும் சொல்லும், அது அது ப்ளஸ் ஆகும் சொல்லும் மைனஸ் ஆகும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், அதை நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்கள் செயலில் ஏதோ இப்போ உண்மையிலே அது வந்து அது சொல்கிறத நீங்கள் நம்புகிற மாதிரி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெஹிக்கிள் எடுத்து கிளம்பிடுவீங்களே, அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலை. அதனால் ஏதோ ஒரு வகையில் அதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கு, அதில் நீங்கள் ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது சொன்னால் சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருங்க. இப்போ நீங்க வந்து டென்ஷன் இல்லாம இருக்கிறது நம்ம கையில நம்ம ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒரு சமூகம் சார்ந்த விஷயம் தான். இப்ப ரெண்டு நாள் நம்ம பேப்பர்ல நியூஸ்ல டிவியில பார்த்துட்டே இருக்கோம், ஐஏஎஃப் ஃபிளைட் விசை அந்த மாதிரி கடமை இருக்கு. இப்போ 28 பேர் அது என்ன இதற்கு காலையில இருந்து அனுப்பி பார்க்கல, ஒரு உதாரணம் பார்த்தோம், ஒரு மீட்டிங்க்கு போகணும்னு நினைக்கிறோம், போக முடியல, டென்ஷன் ஆகுது. இப்போ இந்த டென்ஷனை பயன்படுத்தி நீங்கள் மீட்டிங்க்கு போகிறதுக்கு எதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அந்த டென்ஷனை உபயோகப்படுத்திக்கிடுங்க. இந்த டென்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு பயன்படுத்தாதுங்க. டென்ஷன்லேருந்து விடுபடுவேன்னு சொல்லி நீங்கள் டென்ஷனை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே திரும்பிடுறீங்க. நம்ம மனசை எதிர்த்து மனசை வச்சு பயன்படக்கூடாது. மனசை வச்சு எல்லா வேலைக்கும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் மனசை வச்சு மனசை சரி பண்ணுற வேலைக்கு மட்டும் மனசை பயன்படுத்தக்கூடாது. மனசு அதனளவில் சுதந்திரமாக விட வேண்டியதுதான். மனசை எல்லா வேலைக்கும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் மனசு சரி பண்ணுறதுக்கு மனசை பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஃப்ளைட்டை பற்றி ஒரு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டுன்னு சொன்னால் உங்களுடைய இப்போ வருத்தத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வருத்தத்தை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வருத்தத்தை பயன்படுத்தி அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கோப் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கோப்பே இல்லை, ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் எல்லைக்குள்ளே வந்துன்னு சொன்னால் நீங்கள் வேணால் யாராவது ரிக்வஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க, அந்த ஏர்ஃபோ இதில் ஏதாவது இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேட் கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கையில் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்கள் எல்லைக்கு உட்பட்டதை நீங்கள் செய்யலாம். எல்லைக்கு உட்படாதபடி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பே இல்லை. ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து மனசில் வருத்தம் ஏற்படனா ஏற்படத்தான் செய்யும். அந்த வருத்தத்தை கண்டு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தம் வரதான் செய்யும்ட்டு எடுத்துக்க வேண்டியது, அதை இயற்கையாக எடுத்துக்க வேண்டியது. உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் அப்படி தான் வருத்தம் வரன்ட்டு எடுத்துக்கிறாங்க. நமக்கு மைண்ட் அப்படியே பிளாக் ஆயிடுறது இல்ல. முதல்ல டென்ஷனை கட்டுப்படுத்தினாதான் அடுத்து நம்ம என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். இல்லை, இப்போ நம்ம வந்து டென்ஷன் வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த டென்ஷனை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. டென்ஷனுங்கிறது ஒரு சூழ்நிலையினால தான் வரும், சும்மா வெறுமனே டென்ஷன் வராது. உங்கள் சூழ்நிலையினுடைய விளைவாக உங்களுடைய மன இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு டென்ஷன் வந்துடுது. இப்போ நீங்கள் டென்ஷன் அது கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே திரும்பிடுறீங்க. நீங்கள் சூழ்நிலையை பற்றி நீங்கள் டென்ஷனை உபயோகப்படுத்தி, இப்போ ஒருத்தர் வந்து பஸ்ஸு கிடைக்கல டென்ஷன் வருது, மீட்டிங் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லி டென்ஷன் வருது. இப்போ அவருடைய நோக்கம் என்ன சொன்னால் மீட்டிங்கு போகிறது தான் நோக்கம். அப்போ அந்த மீட்டிங் போகிறது இம்பார்ட்டன்ஸ்ன்னுட்டு இருக்கிற வரைக்கும் டென்ஷன் வரத்தான் செய்யும். டென்ஷனை நீங்கள் நேச்சுரலையும் எடுத்துக்கிடுங்க. நேச்சுரலையும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டென்ஷனே போயிடும், அது டென்ஷனே இருக்காது. நீங்கள் டென்ஷனை கட்டுப்படுத்துறதுங்கிறதே அவசியம் இல்லாமல் போயிடும், கட்டுப்படுத்துறதுங்கிறதே தேவையில்லை, அது அதுபோக்கில் போயிடும். நீங்கள் அந்த சூழ்நிலையை அதே நேரத்தில் சூழ்நிலையை அப்படியே விட்டுறணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலையை நீங்கள் கையில் எடுங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க, டென்ஷனை கூட பயன்படுத்திக்கிடுங்க. சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு டென்ஷனை கூட பயன்படுத்திக்கிடுங்க. டென்ஷனை சரி பண்ணுவேன், டென்ஷனை சரி பண்ணிவிட்டு சூழ்நிலையை போனேன்னு சொன்னால் டென்ஷனை சரி பண்ணுறதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த டென்ஷன் அதிகமாகிட்டு தான் போகும். இப்போ அகம்புறம்னு சொன்னீங்க, புற சூழ்நிலைங்கிறது ஒரு சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கு. அதாவது என் அகத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரியே இருக்கு. நான் வந்து ஒரு ஒழுக்கமான நல்ல மனிதனாக இருக்கணும்னு இருந்துட்டு வர்றேன், ஆனால் புறங்கிறது என்னை கட்டுப்படுத்தி, அதாவது அவர் அடுத்தவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தால் எனக்கும் ஒரு பழக்கம் கெட்ட பழக்கம் இருந்து அதை இருக்கணும், அப்போ தான் இவர் சுமூகமான ஆளுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்னை கட்டுப்படுத்துது. இதுக்கு இது தீர்றதுக்கு என்னங்க எப்படி?
அதாவது புறத்தை பொறுத்த அளவில் ஒரு நிறைய கொள்கைகள் கோட்பாடுகள் எப்படி தான் வாழணும், எப்படி வாழக்கூடாது, தர்மங்கிறதெல்லாம் வந்து புறத்தை பொறுத்த அளவில் நாம் அது ஒரு முறை தான். அதனால் அங்கே வந்து நீங்கள் சில கொள்கைகள் கோட்பாடுகளை நீங்கள் வச்சுக்கிட்டு தான் செய்யணும், எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு வழிமுறையை வச்சுக்கிட்டு தான் செய்யணும். நான் அகத்தை பொறுத்த அளவில் எனக்கு இந்த உணர்ச்சிகள்லாம் வந்தால் நான் வந்து சரி நான் உயர்ந்தவன், இந்த உணர்ச்சிகள் வந்தால் நான் தாழ்ந்தவன் சொல்லி அகத்துக்குள்ளே எந்த ஃபிலாசபியும் வைக்கக்கூடாது. நீங்கள் எல்லா ஃபிலாசபியும் தூக்கி கீழே போட வேண்டியதுதான், எந்த ஃபிலாசபியுமே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு குழந்தையாக தான் மாறிடணும். குழந்தைக்கு என்ன ஃபிலாசபி? குழந்தைக்குங்கிறது நேச்சுரல், அங்கே வந்து எல்லா எமோஷன்ஸும் வரும், எல்லா எமோஷன்ஸும் போயிடும். அது எந்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இன்னொசன்ட் சைல்டாக மாறிட வேண்டியதுதான். அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து குழந்தை தான். புறத்தை பொறுத்தளவில் அந்த புறத்தில் என்ன மாதிரி நீங்கள் இது பண்ணணுமோ அதை அது பண்ணிவிடுங்க. அது வந்து சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துடும் சொன்னால் அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறக்க ஏதோ நீங்கள் வச்சுட்டா கூட தப்பில்லை. ஏதாவது ஒன்று வச்சுட்டானாலும் கூட அது சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஒரு டாக்டிஸு ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அது புறத்தை நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்கள். புறத்தை பொறுத்தில் நீங்கள் வெற்றிகரமாக ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து வெற்றிகரமாக நிர்வாகம் பண்ணணும். நீங்கள் அங்கே ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் பண்ணணும். ஆனால் அது ஒரு தர்மம் இருக்கணும். அதுக்கு அதை அடுத்தவங்க சொத்தெல்லாம் பிடுங்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த தர்மங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துடக்கூடாது. தர்மம் இருக்கணும். நீங்கள் செய்கிற செயலில் ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஒரு எப்படி வேணாலும் நீங்கள் நாடக மாடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். அங்கே ஒரு வெற்றிகரமாக நீங்கள் செய்ய வேண்டியது செய்யணும். நான் அகத்தை பொறுத்தில் நீங்கள் வெற்றி பெறா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அகத்தை பொறுத்தில் நீங்கள் தோல்வி அடைகிறது தான் வெற்றின்ட்டு அர்த்தம். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை எதிர்த்து வெற்றிகரமாக நான் என்னுடைய உணர்ச்சிகளெலாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன் நான் வெற்றி பெறனா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் எந்த அளவுக்கு தோல்வி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு அதுதான் வெற்றி, உண்மையான வெற்றி அதுதான். அகத்தை பொறுத்தளவில், அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நீங்கள் தோற்று போயிடணும். இது என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் தோல்வி ஒத்துக்கணும். சரணாகதி தான் அகத்தை பொறுத்தளவில். புறத்தை பொறுத்தளவில் என்னால் முடியாதுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அங்கே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யணும். அது சூழ்நிலை தான் தீர்மானிக்கணும், உங்களுடைய முடியுமா முடியாதாங்கிறத. ஆனால் வந்து நீங்கள் கீழே விழுந்தாலும் கூட நீங்கள் எழும்பி நடக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். முடியே நீங்கள் வெற்றி நீங்கள் தோல்வி ஒத்துக்கிடவே கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறனா இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் டாக்டிஸ் பண்ணணுமோ, நாடகம் ஆடுவீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கிட்டு. ஒரு சின்ன பிரேக்கில் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு பிஸ்னஸ் மேன், சேலத்தில் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து டைம் இருக்கு. ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா ஒரு 10,000 மீட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 45 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 45 நாளில் வந்து நாங்கள் தயார் பண்ணி அவங்க கேட்குற குவாலிட்டியில் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகும். சப்போஸ் எங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா பிரேக் ஏர்லைன் போகும்போது லாபத்தை தாண்டி நஷ்டம் ஆகிடும். நாங்கள் கரெக்டான டைம்ல அனுப்பிச்சாலும் எங்களுக்கு லாபம், லேட் ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து அசிலும் போய் ஏகப்பட்ட லாஸ் ஆகும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, அது நிறைய டென்ஷன் ஆகும், ஏகப்பட்ட டென்ஷன் ஆகும். என்னடா லேட் ஆகுறது, நாங்கள் கூப்பிடல, ஒருத்தர்கிட்ட ஜாப் கொடுக்குறோம், எதோ ஒரு லேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆகிடும். ஏன்னா அப்புறம் டென்ஷன் ப்ரிப்பராக போகிறதுன்னு பார்ப்போம். ஆளுங்கள் திடீர்னு பார்த்து எங்கள் லேபர் திடீர்னு வர விட்டான்னு வச்சு, மெயினான போஸ்ட்டில் இருக்கிற மேனேஜர் வரலன்னா இது ஒரு வேலை நிற்கும். அதனால டென்ஷன் ஆகி இப்படி டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறது தான் லைஃபாக. வேற எல்லாம் குறைச்சிருந்தோம், நிம்மதியாக நம்ம இடத்துல போய் உட்காந்துடலாம். இது ஒரு மலை அடிவா இல்லை ஒரு ஆசிரமம், அங்கே போய் உட்காந்துட்டோம்னா மனசு அமைதியாயிடும், வாழ்க்கையில் டென்ஷனாக இருக்கிறது தான் வாழ்கிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 7 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி யோசிப்போம், சரி வந்து இதெல்லாம் ஐயா சந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நிம்மதியா இருக்கலாம், வேலையெல்லாம் குறைச்சி, பணம் தான் முக்கியமா, வாழ்க்கையில் அமைதி தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த டென்ஷனே வரக்கூடாது, மனசு எப்பயும் அமைதியா இருக்கும், கோபமே வரக்கூடாது. ஆனால் கோபம் வரும், டென்ஷன் வரும். ஏன்னா யாரோ லேட் பண்றான்னு வச்சுங்க, ஐயோ இதெல்லாம் லாஸ் ஆகிட்டே என்ன பண்றதுன்னு கோபம் வரும். எவ்வளோ ஒரு பையன் திடீர்னு டைம் கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவன் வந்து திடீர்னு மெசேஜ் போடுறான், உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, ஏர்ல போனோம்னா டென்ஷன் ஆகிடும். இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஐயோ சந்திச்சு அப்படி இந்த மனசை போய் புரிஞ்சுக்கிட்டு அப்படிதான், சரி அது அப்படிதான் வருமாட்டிருக்குன்னு தெரிஞ்சவனே என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி தான் அந்த புரிஞ்சவனையும் டென்ஷன் ஆச்சு. என்ன டென்ஷன் ஆச்சுன்னா, ஒரு ஒருத்தர் லேட் பண்ணிட்டாங்க, ஒரு தண்ணியில் ஓடக்கூடிய துணி வந்து லேட்டாக ஓடிட்டு இருந்து, ஐயோ இப்படி லேட் பண்ணுறாங்க, டைம் ஆகிட்டு டென்ஷன் ஆச்சு.
நான் என்ன பண்ணேன், டென்ஷனை சரி பண்ண வேலைக்கு போகலங்க. இப்ப என்ன பண்ணலாம், டென்ஷன் வந்ததுனாலதான் அந்த பாவை அறுத்து ரெண்டா கட் பண்ணி ரெண்டு ரூம்ல ஏத்தி டைம் முடிச்சிட்டோம். இப்ப ஒரு லேபர் மேனேஜர் எனக்கு வரது இல்லை, வரல, அவர் வராதனால பிரச்சனை. நான் என்ன பண்ணேன்னா, வேற ஒரு கூட கோவம் வந்துச்சு அந்த மேல, நான் கோவத்தை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணல, அடுத்து இன்னொரு ஆளை ரெடி பண்ணி அந்த வேலையை எப்படி பண்ணுவோம் பண்ணிட்டு அந்த மேனேஜர் வந்த உடனே அவனை சத்தம் போட்டு திட்டி, இப்படி வர்றதா வராதப்பா, நான் இன்னொரு சம்பளம் சேர்த்து கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்குவேன், எனக்கு சரியில்லாத வேணாம் அப்படின்னு அவன் இதை விட்டு வெளியே போய் அதிகாரி கூட அவனே கட்டாயிட்டான். இப்ப டென்ஷனையும் கோபத்தையும் பயன்படுத்துறதுனால எனக்கு வேலை எல்லாம் கட்டாயிட்டு, இப்ப நான் சரி பண்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல, எனக்கு இப்பயும் டென்ஷனும் கோபமும் வருது. அந்த டென்ஷனையும் கோபத்தையும் பயன்படுத்தி வெளியே செஞ்சிட்டு இருக்கேன். நான் அந்த டென்ஷனையும் கோபத்தையும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாதனால அதுவும் வேலை முடிஞ்சோட ப்ரோவோட போயிடு. இப்ப என்ன ஆச்சு, நான் 7 கோடி டர்ன்ஓவர் பண்ண, நானு இப்ப 20 கோடி டர்ன்ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மனசை வந்து அமைதியா வச்சுக்கணும், எந்த முயற்சியும் பண்ணல, அதுவும் அமைதியா மனசுல பெண்ண மாதிரி யாராவது ஆடிட்டு போயிட்டாங்கன்னா ஆடி நின்றுடும். நீங்க முயற்சி பண்ணி ரெண்டு மூணு தள்ளிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் போயிட்டு இருந்தது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால நமக்கு ஒர்க்கு கிரியேட்டிவ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. பொருட்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப சிறப்பா நம்மளால செயல்பட முடியுது. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான், இதுதான் அகப்புறம். இதை புரிஞ்சிட்டோம்னா இங்க நம்ம செயல்படணும், வெளியே தான் செயல்படணும். டென்ஷனும் நல்லதுதான், கோபமும் நல்லதுதான், அது தேவையை பயன்படுத்தும் போது இல்லைன்னா அதை எதுவும் பண்ண தேவை. இதெல்லாம் வள்ளுவர் வந்து அகத்துதான் ஒரு குறை சொல்றாரு, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தா இருக்கு யாண்டும் இடமே இல்லை. மனசுல இந்த உணர்ச்சி வேணும், இந்த உணர்ச்சி வேணாம் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா பிரச்சனை, எது வேணா வந்துட்டு போகணும். அது அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ண வருது, அது நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வந்துட்டா போகணும். இது சம்பந்தமா இன்னும் ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு, ஒர்க்கு, ஜாப்புக்கு போறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுதான் ஒரு நம்ம பார்த்தா மனசுதான் சரி பண்றது முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கோம். மனசு வந்து கண்ணாடி மாதிரி, கண்ணாடி பார்த்து நம்ம தலை சிவிக்கலாம், கண்ணாடி தலை சிவ தேவை. மனசு சரி பண்ண தேவையில்ல, நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு அதை புறத்தை சரி பண்றதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். Any other doubts? அப்புறம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளீட் ஆயிட்டோம். அதாவது அகப்புறம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு கிட்ட டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க ஒரு டெஸ்ட் விடுவாங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க நாளைக்கு கூட பதில் சொல்லுங்க, ஆனா புரிஞ்சுட்டா மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். அந்த கேள்வி கேட்கறேன் அப்படின்னா ஒரு கதை சொல்லிதான் கேள்வி கேட்கறாங்க. அதை சொல்லலாம் நீங்க இல்ல இருக்கட்டும், இது ஒண்ணு மைக், இது ஒண்ணு கேமரா வேணா திருப்போம். அது இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அது மனசை பயன்படுத்தாம யாராவது இருக்கிறோமா? எல்லாருமே மனசை பயன்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசுல என்ன தெரியுதோ அதான் நமக்கு தெரியுது. மனசு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மனசை பயன்படுத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனசை எதுவும் பண்ண தேவையில்லைங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன்னா, ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். அந்த கதையோட முடிவு ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். கதை யாரும் முடியுமா? ஒரு ஒரு ராஜா இருந்த, ரொம்ப சூப்பரா ஆட்சி பண்ண, மக்கள்லாம் ரொம்ப சுபிட்சமா இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தேன். மக்கள் வறுமையை பத்தி யோசிக்கல, நல்ல ஜாலியா இருக்காங்க, நல்ல வேலை செய்யறாங்க. ராஜா வந்து அந்த மாதிரி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. ராஜா நல்ல பேர், அயல்நாடுகள்லாம் நல்ல பேர், பக்கத்து நாடுகாரங்க இந்த ராஜா பரவாயில்லப்பா, நல்ல மக்களுக்கு நல்ல பேர் இருக்குன்னு சொல்றாங்க. ராஜாவோட இந்த அமைதியான வாழ்க்கையில ஒரு நாள் அவர் ராஜாவோட மனைவி ராணி அவங்க உடல்நிலை சரியில்லாம படுத்த படிக்கிட்டாங்க. ராஜாவுக்கு ரொம்ப லவ்வபுள் ஒய்ஃப் அது, அவரால் தாங்க முடியல. எப்படியோ சரி பண்ணாலும் பார்க்குறாரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்காத விதமாக ராணி இறந்துடுறாரு.
இந்த ராணி இறந்த உடனே ராஜாவால் அந்த துக்கத்தை தாங்கவும் இல்லை. பயங்கரமான கவலை, இப்படி நம்ம வந்து தனிமையில் விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்ட்டு ரொம்ப வேதனை. எந்த வேலை செஞ்சாலுமே அது ஞாபகம் வந்துட்டே இருக்கு, அவரால் அது மறக்கவே முடியல. காலை எந்திரிச்சதுலேருந்து சாப்பிடும் போது எப்போ பார்த்தாலும் ராணி பற்றி நினைச்சிட்டு இருக்கேன், ராணி இறந்துட்டமே அப்படின்ட்டு. இவருடைய கவனம் ஃபுல்லாக இந்த கவலையில் போனதுனால என்ன ஆச்சுன்னா, நிர்வாகம்ங்கிறது சிதறஞ்சிருச்சு, மக்கள் மறுபடியும் கஷ்டப்படுறாங்க, அங்கே ஒரு சூழ்ச்சியும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது பாதுகாக்கக்கூடிய ராஜா வேற மனக்கவலையில் இருக்கிறாரு, அயல்நாட்டுக்காரங்களாம் பக்கத்து நாட்டுக்காரர்கள் எந்த வகையிலும் இந்த ஆட்சியை பிடிக்கலாம் நம்ம அப்படின்னு திட்டம் போடுறாங்க, மக்கள்லாம் அவதிப்படுறாங்க. உடனே மந்திரி யோசிச்சார், ராஜாவை மறுபடியும் நம்ம மீட்டு கொண்டு வந்தாவும், இல்லைன்னா மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்ட்டு மந்திரி வந்து ராஜா சொல்கிறாரு, ராஜா ராணி இறந்துட்டாங்க, ராணி இறந்துட்டாங்க, பெரிய இழப்பு தான், ஆனால் நீங்கள் அதை பற்றியே யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து இங்கே ரொம்ப சிரமப்படுறாங்க, ஆட்சியிலிருந்து உங்கள் கவனம் தவறிடுச்சு, நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஆட்சி வந்தாகணும், கவனிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அறிவுறுத்துறாங்க. அப்போ அந்த ராஜா நினைக்கிறாரு, ராணியும் இழந்துட்டேன், அந்த கவலை வேற, இவருடைய செயல்பாடு வேற, இப்போ வந்து ஆட்சியிலிருந்து மாறி போச்சு, மக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்களே, வேதனைப்படுமா, மக்களுக்கெல்லாம் துன்பமாக இருக்கேன், நான் இப்படி மேற்கொண்டு தவறுகளாக செஞ்சுட்டு இருக்கிறேன், ரொம்ப கவலைப்படுறாரு. சரி என்னதான் பண்ணலாம், இந்த கவலையிலிருந்து நான் விடுபட்டாகும், இந்த மனக்கவலையிலிருந்து நான் விடுபட்டாகும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறார். உடனே ஒரு அறிக்கை வர்றார், என்னுடைய மனக்கவலைக்கு இருக்கக்கூடிய மருந்து இருக்கிற மருத்துவர்லாம் வாங்க, ஏன்னா இம்மீடியட்டாக நான் கவலையிலிருந்து விடுபட்டாகணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. நிறைய மருத்துவர்கள் வராங்க, ராஜா நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்க, உங்கள் கவலை போயிடுங்க. ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணுறாரு, ராஜா தியானம் பண்ணுறாரு, தியானம் முடிச்சு முடித்தவுடனே கவலை வந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம், கண்ணை மூணாவது ராணி உருவம் தான் வருது, சரியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு மருத்துவர் வர்றாரு, நீங்கள் மூச்சு முயற்சி மூச்சு பயிற்சி பண்ணுங்க, பண்ணிங்கன்னா உங்கள் வந்து சிந்தனை வந்து மாறும் அப்படிங்கிறாங்க, அதை பண்ணி பார்க்குறாரு, அதுலேயும் சக்ஸஸ் இல்லை. இவர் எவ்வளோ முயற்சி பண்ணி எதுவுமே வேலைக்காக. அப்போ வந்து எல்லா மருத்துவரையும் கூப்பிட்றாரு, நீங்கள்லாம் சரியான மருத்துவரே இல்லை, ஏன்னா என்னுடைய கவலையை போக்குறதுக்கான மருந்து உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவரையும் கூட ஜெயிலில் அடைச்சிருந்தார். அப்புறம் ஒரு அறிக்கை வர்றார், என்னுடைய மனக்கவலையை போக்க வரலவங்க யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு, ஆனால் நீங்கள் வந்துட்டு என் கவலை போடுன்னா உங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறாரு. இதை கேட்டோடனே யாருமே வளர்த்து பயப்படுறாங்க, எனக்கு பாதி ராஜ்யமும் வேணாம் தூக்கு வேணான்ட்டு எல்லாருமே விலைக்கு போயிடுறாங்க. அப்போ யாருமே மருத்துவரே வரலையே, நம்ம கவலை என்ன பண்ணுறது, பெரிய வேதனையிலே இருக்கிறாரு, அவர் கவலையை போகிறதுக்கு எந்த முயற்சி பண்ணாலும் வேலைக்காகல, சிரமப்பட்டு இருக்கார். இந்த செய்தி வந்து அந்த ஊரினுடைய எல்லையில் ஒரு ஞானி இருக்கார், அந்த ஞானியினுடைய காலுக்கு போகுது. ஓ சரி, ராஜாவும் சிரமப்படுற மக்களும் இங்கே அவர்கள் இருக்காங்க, நாட்டை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட அப்படின்ட்டு அந்த ஞானி வர அரண்மனைக்கு வந்து அவரை வந்து ஒரு மருத்துவராக அறிமுகப்படுத்திக்கிறார், நான் ஒரு மருத்துவன், அரசனின் கவலையை தீர்க்கக்கூடிய மருந்து என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த செய்தி ராஜாக்கு போகுது, இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தும் ஒரு மருத்துவர் வந்திருக்காருன்னா அவர் சரியான மருத்துவராக தான் இருப்பார், அவர் உடனடியாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜா வர சொல்கிறார். உடனே அந்த மருத்துவர் வராரு, மருத்துவராக இருக்கக்கூடிய ஞானி வராரு, ராஜா என்கிட்ட மருந்து இருக்கு, உங்கள் கவலை வந்து தீர்ந்துருங்க. அப்படியா, எவ்வளோ நாளில் தீரும், இன்னும் மூணே நாள், மூணே நாளில் தீர்ந்துருமா, முதல்ல அந்த மருந்தை கொடுங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு எடுக்கிற, இதுதான் அந்த மருந்து. இந்த மருந்தை நீங்கள் காலையில் உணவுக்கு முன்னாடி கையில் உள்ளங்கையில் ஊற்றி உறிஞ்சி குடிச்சிருங்க, உங்கள் கவலை வந்து மூணு நாள் குடிச்சிங்கன்னா நாலாவது நாள் உங்கள் கவலை உங்கள்கிட்ட இருக்காதுங்கிறார். அப்படி வெறும் மூணே நாளா, முதல்ல அதை கொடுங்க சொல்லி ஆச்சரியமாக வாங்குற, எப்படியாவது கவலையை போக்கிடணும் அப்படின்ட்டு. உடனே அந்த ஞானி சொல்கிறார், அரசரே ஒரு சின்ன நிபந்தனை அப்படிங்கிற, சின்ன நிபந்தனை என்ன சொல்லுங்க அப்படிங்கிற, இந்த மருந்து இங்கே குடிங்க, ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னா இந்த மருந்தை குடிக்கும் போது நீங்க குழந்தை பத்தி நினைக்கவே கூடாது, குழந்தை பத்தி நீங்க நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்படியா, குழந்தை பத்தி நினைக்கிற பழக்கம் எனக்கு எதுவும் இல்லை, அதனால சாதாரண விஷயம் தானே, ஈஸியா நான் குடிச்சிருங்கிற, அவ்வளவுதான் நீ மூணு நாள் குடிச்சிருக்கேங்கிற. சரி சரி, நீங்க வந்து விருந்தினர் மாளிகையில போய் ஓய்விடுங்க, மூணு நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன் அப்படிங்கிறார். கண்டிப்பா சொல்லி ஒரு சிரிப்பு சிரி புண்ணுணா சிரிச்சுட்டு அந்த ஞானி போயிடுறாரு. இந்த ராஜா வந்து ரொம்ப ஆகலாம் பரவாயில்ல, நாளை காலையிலேருந்து இந்த மரத்தை குடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு
தூங்குறாரு. காலையில பிறகு பற்றி மட்டும் நினைக்கவே கூடாது அப்படின்னு பல முறை சொல்லிட்டு படுக்கிறாரு. காலையில எந்திரிச்சோட குரங்கு ஞாபகம் வருது. இதாவது நம்ம குரங்கு பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், எந்திரிச்சோட குரங்கு ஞாபகம் வருது அப்படின்னு யோசிக்கிறாரு. அடடா இன்னைக்கு வேலைக்கு ஆகாத அப்படின்ட்டு மருந்து வச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பா நம்ம குரங்கை பத்தி நினைக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேலையை பாக்குறாரு. ராணி பத்தி கவலை வருது, கூடவே குரங்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நம்ம அப்ப ஞானி குரங்கு, ஞானி குரங்கு வந்துட்டே இருக்கு. யாராவது வியாயிட்டு பாக்குறேன் நைட்டு, நாளைக்கு காலையில குரங்கை பத்தி நினைக்க மாட்டேன், நாளைக்கு காலையில குரங்கை பத்தி நினைக்க மாட்டேன்னு படுத்துறேன். ஆனா நீ நைட்டு கனவுல கூட குரங்கு வந்துருச்சு, காலைல இருந்திருக்கிறேன். குரங்கை பத்தி நினைக்க கூடாதே, குரங்கை பத்தி நினைச்சாரு. ஏன்னா பெரிய இம்சையா இருக்குது, இந்த மருந்தையும் சாப்பிட முடியாம போயிடுச்சேன். இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருந்து நாளைக்கு கண்டிப்பா நினைக்கவே கூடாது மூணாவது நாள் அப்படின்ட்டு உட்கார்ந்து பல முறை சொல்லிக்கிறார். நாளைக்கு குரங்கு பத்தி நினைக்கவே கூடாது, நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிறார். தூங்குறப்பையும் குரங்கு பத்தி நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு உறங்கிட்டாரு, ஏன்னா முதல் நாள் தூங்கல, அதனால ரெண்டாவது மூணாவது நாள் நல்லா தூங்கிட்டாரு. காலைல எழுந்திரிச்ச உடனே அப்ப ஏதாவது போய் மருந்து பண்ண பாக்குறாரு, பார்த்தா குரங்கு ஞாபகம். இது பெரிய இம்சையா இருக்குது. ஒருவேளை இந்த மருத்துவர் நம்ம சூழ்ச்சி பண்ணிட்டாரோ, நமக்கு உறங்க பத்தி நினைக்கிற பழக்கமே இல்லை, இல்லாத சொல்லி நம்மளை வந்து சிக்கலை உண்டாக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மருத்துவர் வர சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே இந்த ஞானி வர என்ன அரசே, மருந்து அருந்து நீரா, கவலை பறந்ததா அப்படிங்கிறாரு. எங்க போச்சு நீங்க, என்ன சிக்கலை உண்டு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு. என்ன சிக்கல் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு குரங்கை பத்தி நினைக்கிற பழக்கமே இல்லை, நீங்க சொல்லியே இருக்க தேவையில்ல, இப்ப மருந்து கொடுத்து நினைக்காதீங்க சொல்லி அதுவாதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறேன். என்ன அரசே பண்ணுவது, இந்த மருந்து கொடுக்கும் போது இந்த நிபந்தனையை சொல்லி கொடுத்தாதான் வேலை செய்யும் சொல்றாங்க, அதுதான் ரூல்ஸ், அதனாலதான் இந்த ரூல்ஸ சொல்லிட்டேன். நான் குரங்கை பத்தி நினைக்காதீங்க ரூல்ஸ் சொல்லிட்டேன், நீ சொல்லாம கூட தான் வேலை செய்யாத அப்படிங்கிறாரு. ஆமா நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு எல்லாம் பெரிய தொந்தரவா இருக்கு, குரங்கை பத்தி நினைக்காம இருக்க முடியலையே, ரொம்ப சிரமமா இருக்கேங்கிறாரு. உடனே அந்த ஞானி சொல்றாரு, குரங்கை பத்தி நினைக்காம இருக்கிறது ரொம்ப ஈஸியாச்சே, இது ரொம்ப ஈஸியா அப்படிங்கிறாரு. நீங்க எப்படி குரங்கை பத்தி நினைக்காம மருந்து சாப்பிட்றது என்ன கேட்டு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. முதல்ல அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா கேட்கிறாரு. உடனே இவர் சொல்லி கொடுக்குறாரு, எப்படி கொரோனா பத்தி நினைக்காம வந்துருங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்தவங்க ராஜாவுக்கு அது ஏத்துக்க கூடியதாகவும் இருக்கு, அதை ராஜா ஏத்துக்கிட்டு அந்த மருந்த சாப்பிட்டார். மூன்று நாள் தொடர்ந்து சாப்பிட்டார். நான்காவது நாள் கவலை அவருக்கு போயிடுச்சு அப்படின்னு ஈஸியா முடிச்சா என்ன நீங்க சும்மா விட்டுற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அந்த ஞானி என்ன சொல்லியிருப்பாரு, அது எப்படி ராஜாவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களால பதில் சொல்ல முடியுது அப்படின்னா, இன்னைக்கு காலையிலிருந்து நடந்தக்கூடிய நிகழ்ச்சியை இந்த ஐயா சொல்லக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அகம் புறம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கான பதிலை நீங்க இன்னைக்கு சொன்னாலும் சரி சொல்லுங்க, நான் வந்து இதுக்கான பதிலை நாளைக்கு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ஞானி சொன்ன மருந்து என்ன, யோசனை என்னன்னா, குரங்க மறக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய அரசரா நீங்க செய்ய வேண்டிய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல ஈடுபட்டதுனால அவர் அந்த மனைவிங்கிற கவலையும் மறந்துட்டாரு, குரங்கையும் மறந்துட்டாரு. நீங்க வந்து எதையுமே நினைக்க வேணாம், ஆனா மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன், மக்கள் ஆட்சியை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், மக்களுக்கு பத்தி எனக்கு கவலையே இல்லை, என் ராஜ்யம் என் ஆட்சியை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதை பத்தி நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. ஸோ அதை பத்தியே நினைக்க ஆரம்பிக்கிறாரு, இல்லையா, அதே மனசு கூட ரெஜிஸ்டர் ஆகும். அது என்னுடைய ஐயா, ஒரு ஞானி என்ன சொல்லியிருப்பாருன்னா, மனசுங்கிறது ஒரு அலைபாயிர மனசு அலைபாயிர தன்மை உடையது, அது அதுதான் நினைக்கும். குரங்கு நினைக்கிறாங்கன்னா குரங்கு தான் நேரடியாக நினைக்கும், வேற எதையும் நினைக்காது. அதனால நீங்க அதை விட்டுட்டு நீங்க மன்னர், மரணம் வந்து இயற்கையானது, மரணம் மரணத்துக்கு தடுக்கிற இது நம்மகிட்ட இல்லை.
அதனால அதை விட்டுட்டு நீங்க உங்க கடமை என்னையோ என்னவோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுல ஜம்ப் பண்ணக்க இந்த ஓல்ட் ஒன் பி ஃபர்கெட் அதனால ஜஸ்ட் நியூ அதர் இஷ்யூ ஹஸ் டு பி அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, இப்ப வந்து நீங்க ராணிய நினைச்சு நினைச்சு உருகுறீங்க, அந்த ராணிய எடுத்து இப்ப குரங்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. சோ இதை வச்சு நீங்க மூணு நாள் ஓடிங்க, இந்த மாதிரி பொழுது விடிஞ்சு பொழுது போனா பிரச்சனைகள் மாறிக்கிட்டே இருக்கும். சோ அதை நீங்க மறந்துட்டு புதுசு புதுசா அதை நினைக்கவே நினைக்காதீங்க மைண்ட்ல. நீங்க அது வந்து நீங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ராணிய உங்களால ஒரு குரங்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு ராணிய. அது மாதிரி குரங்க போய் மனசுல நினைச்சு யாராவது வருத்தப்படுவாங்களா அந்த அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ரசிக்கணும், மறந்துடணும், போயிடணும். நாளைக்குங்கிறது வேணாம், இன்னைக்கே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு புரியல. சரி சரி சரி, இப்ப வந்து இப்ப நீங்க வந்து அந்த அரசன் வச்சுக்கீங்க, இப்ப வந்து அது என்ன பதில் சொல்லிருப்பாரு பாப்போம். நீங்க எல்லாமே சொன்னீங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஞானியினுடைய ஒரு ராணியினுடைய ஞாபகத்தையே வந்து குரங்கு வந்து பாதியா பண்ணுது அப்படின்னா ஏன் வந்து இது பண்ணுங்கன்னா சொன்னீங்க. அவர் இந்த குரங்கையும் மறக்கணும்னு நினைக்கிறாரு, ராணி பத்தி கவலையும் மறக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா முடியல. இப்ப வந்து இந்த ஞானி என்ன சொல்றாரு, எப்படி குரங்கை நினைக்காம வருது இருக்கிறதுன்னு என்ன கேட்டிருந்தா நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாரு. முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு இந்த ராஜா கேட்கிறாரு. அப்ப இந்த ஒரு கேள்வி மறுபடி ஒரு கேள்வி கேட்கிற இந்த ஞானி, இப்ப உங்களை ஒரு வேலை செய்ய சொன்னா அது எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கலாம். எப்படி இப்ப நீங்க வந்து ஒரு தேர்ல போறீங்க அப்படின்னா தேரை எப்படி உட்காரணும், எப்படி வந்து அந்த கடிவாளத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க தேரை ஓட வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமா அப்படின்னு கேட்கறது இல்லையே. ஒரு வேலை செய்யணும்னா எப்படி செய்யலாம்னு கேட்கலாம். இப்ப நான் உங்களுக்கு வேலை செய்ய வேணாம் தானே சொல்லியிருக்கேன், இதுக்கு எது கேள்வி கேட்கறீங்க கேட்கிறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு ராஜா கேட்கிறார். நான் என்ன சொன்னேன், இந்த மருந்து இருக்கும்போது குரங்கை பத்தி நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நினைக்க வேண்டும்னு சொல்லியிருந்தா எவ்வளவு நேரம் நினைக்கணும், எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நான் சொன்னது நினைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், இதுல வந்து ரொம்ப ஈஸி தானே. வேலை செய்யாதீங்கன்னு சொன்னா ரொம்ப ஈஸி தானே, செய்யணும்னு சொன்னாதே கஷ்டம் அப்படின்னு இந்த ஞானி கேக்குறாரு. இந்த ராஜாவுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. ஆமா, நீங்க குரங்கை பத்தி நினைக்க வேண்டாம் தான் சொன்னீங்க, நான் எங்க நினைக்கிறேன், அதுவான் வருது அப்படிங்கிறாரு. சரி, என்னுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கேக்குறாரு. ஞானி கேக்குறாரு, என்ன இந்த மருந்து எடுத்துக்கும் போது நீங்க குரங்கை பத்தி நினைக்க வேணாம் தான் சொன்னே தவிர தானா அவனை பத்தி நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற. ஓஹோ, சரி சரி, இப்ப நான் நினைக்க கூடாது, இப்ப தானா வந்தாலும் அது நான் நினைக்கிற மாதிரி தான் அர்த்தம், என் மனசுல தோணுது அப்படின்னு ராஜா டவுட் வருது. உங்களுக்கு டவுட் வரும் இல்லப்ப, அது மாதிரி ராஜாவுக்கும் டவுட் வருது. இப்ப நான் நினைக்கல, ஆனா மருந்து இருக்கும்போது தானாவே குரங்கை பத்தி ஞாபகம் வருது. என் மனசுல நானா நினைச்சாலும் சரி, தானா வந்தாலும் அது நான் நினைக்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு இந்த ராஜா கேக்குறாரு. உடனே மறுபடியும் இந்த ராஜா இந்த ஞானி சொல்றாரு, ஓஹோ, இப்ப உங்க மனசுல வந்து தானா வந்தாலும் சரி, நீங்களா நினைச்சாலும் சரி, அது வந்து உங்க நீங்களா நினைக்கிற மாதிரி தான் அர்த்தம் நீங்க சொல்றீங்க. இப்ப நான் உங்க இன்னொரு கேள்வி கேட்கறேன், நீங்க அந்த நடந்து வாங்க அப்படிங்கிறாரு. உடனே இந்த ராஜா நடந்து வர்றாரு.
இது நடந்தது நீங்களா நான் தான். சரி, இப்போ உங்க உடம்புக்குள்ளார இருதயம் துடிச்சுட்டே இருக்கு, நீங்களா துடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறேன். இல்ல தானா துடிக்குது, உங்க உடம்பு நுரையீரல் இயங்கிக்கிட்டே இருக்கு, அது நீங்க இயக்குறீங்களா? இல்ல தானா இயங்குது. இப்ப நீங்க நடந்தோட நீங்க நடந்தோடதான் சொல்றீங்க, ஒரு வெளி இயக்கத்தெல்லாம் நீங்க இயக்கிறதா சொல்றீங்க, உடம்புக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயத்த தானா நடந்து சொல்றீங்கல்ல. ஆமா, இப்ப உங்க உடம்புக்குள்ள நடந்தா நீங்க செய்ய மாதிரி அர்த்தமா? இல்ல இல்ல, உள்ள நடக்கிறதெல்லாம் வந்து தானா நடக்கக்கூடிய விஷயம், வெளியே செயல்படுறதெல்லாம் வந்து நானும் செயல்படுற மாதிரி விஷயம். அது மாதிரிதான் மனசுலயும் ரெண்டு இருக்கு அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு கேக்குறாரு, இப்ப எப்படி வந்து உடம்புல உள்ள இயங்குறது ரத்த ஓட்டம், இருதய இயக்கம், நுரையீரல் இயக்கம் எல்லாம் வந்து தானா இயங்குது, நீங்க நடந்து வர்றது, நீங்க படிக்கிறது, நீங்க பாக்குறது இதெல்லாம் உங்களுடைய செயல் சொல்றீங்களோ, அது மாதிரி இந்த மனசுலயும் வந்து தானா இயங்குறது ஒன்று இருக்குது, நீங்களா செயல்படுறது ஒன்று இருக்குது, நீங்களா திட்டம் வர்றது, நீங்களா ஒரு யோசனை, நீங்க வர யோசனையை சிந்தனை பண்ணி நீங்களா பண்றதுங்கிறது, நீங்களா பண்றது மீது தானா வர்றதுங்கிறது ரெண்டு இருக்கு மனசுல அப்படிங்கிறாரு. ஓஹோ, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. இப்ப உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரம்பு பத்தி ஞாபகம்ங்கிறது தானா வரக்கூடிய, நீங்க அதை வந்து வரக்கூடாது முயற்சி பண்ணும் போதுதான் அது உங்க செயலா மாறுது. தானா வர்றதுக்கு நீங்க பொறுப்புடன் விடும்போது தானா வர்றதோட டூரேஷன் நாளுக்கு நாள் குறையும். இன்னைக்கு வர்றது நாம் அதை வந்து அதோட போராடாத போது இன்னைக்கு வர்றது நாளைக்கு, இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் வருதுன்னா நாளைக்கு 25 நிமிஷம் வரலாம், நாளைக்கு 20 நிமிஷம் வரலாம், அது அப்படியே பேரோடை மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற அது நீங்க நீங்க எப்ப உங்க செயலா நீங்க கன்வெர்ட் பண்றீங்களோ அப்ப அது வந்து நீங்க செயலா மாறிடுது அப்படிங்கிற. அப்ப நான் என்ன பண்ணணும், எப்படி உடம்புல வந்து ரெண்டு இது இருக்குதோ அதோட மனசுலயும் வந்து அகம் புறம்னு இருக்கு, தானா வர்றது எல்லாமே அகம், நீங்க அதோட போராட தேவையில்ல, நீங்களா செயல்படுறது எல்லாமே உங்களுடைய செயல் அப்படிங்கிறார். ஓ, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். இப்ப இந்த மாதிரி மருந்து சாப்பிடுங்க சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து மருந்து இருக்கிறாரு. குரங்க பத்தி ஞாபகம் தானாக வருது, இவர் அதை கண்டுக்கல, அப்ப நான் நினைக்கலாம்னு சொல்லிட்டு இவர் மருந்து குடிக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளும் சாப்பிடுறாரு, தானா வருது. மூணாவது நாளும் சாப்பிடுறாரு, தானா வருது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாரு அவர், இந்த மனசை தானா வரதோட நம்ம போராட தேவைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால நாளுக்கு நாள் குறைஞ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவனம் முழுசா ஆட்சியில் போயிடுது. நல்ல திறமையான ஒரு ஆட்சி செய்யறாரு, ஞானியாகவே மாறிட்டாரு. ஞானிங்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தன்னுடைய மனசோட எதிர்த்து போராடாதவங்க தான் ஞானி. குழந்தைங்க எல்லாம் விடுதலை தான் இருக்கு, சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே அவங்களுடைய நாலேஜ் வளர்ற வரலுமே அது கன்வீனஸ் இல்லாம இன்னசென்டா இருக்காங்க. இன்னசென்டா இருக்கும்போது குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கோபப்படும், அழுவும், ஆனா கோபப்படுறதுக்காக வருத்தப்படாது. அது வந்து திட்டமாக செய்யும், திட்டத்துக்காக வருத்தப்படாது, அதை ஃப்ளோன்னு விட்டு அடுத்த வழி போயிட்டுருக்கும். எப்போ நமக்கு அந்த அறிவு சேருதோ இந்த அறிவை வச்சு புறக்காரிகள் நல்லா செய்யறோம். இதே அறிவை வச்சு ஏன் நம்ம அகத்தையும் சரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம திருப்பும் போது தான் இங்கே வந்து கன்வீனியஸ் வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. அப்போ இயற்கையாக குழந்தைங்க இருக்கக்கூடிய லிபரேஷன் வந்து ஏன் மறையுது அப்படின்னா அறிவு வளர வளர நம்ம உள்ளேயும் பிரச்சனை வந்துடுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம்னா உள்ள குழந்தையாகவும் வெளியே அறிஞனாகவும் நம்ம செயல்படலாம். இந்த கதையுடைய இதுதான், இதுல வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். இந்த ஐயாவோட சப்ஜெக்ட் இந்த கதையில ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னைக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நாளைக்கு நம்ம கண்டிப்பா பண்ணலாம். நாளைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து நான் யார் அப்படிங்கிறதும் புரிதலை உறுதிப்படுத்துதல், கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நாளைக்கு நம்ம நடத்த போறோம். நாளைக்கு அவசியம் நேரமா வந்துருங்க. இப்பதான் டவுட்ஸ் இருந்தா கூட நம்ம கேட்கலாம், முன்னே காலம் தான் ஆகுது. இப்ப இந்த ஸ்டோரியில டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்கலாம், இல்ல அகப்புறத்துல டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். இந்த கதை ஈஸியா முடிச்சு உங்களுக்கு உணர்த்ததுதான் முயற்சி பண்ணேன்.
மாட்டிட்டேன். இதே மாதிரி என் நண்பர்கிட்ட சொன்னாரு, எப்ப நீ சும்மா இரு உள்ளார அப்படின்னு அவர் என்ன கேட்டாரு. சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து சும்மா இருக்கிறதுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னேன். உன் அடுத்த கேள்வி கேட்டாரு, எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு. எதுவும் பண்ணாம இருக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னேன். அப்ப நான் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. என்னன்னா நம்ம அந்த மனசால எதையோ செஞ்சு செஞ்சே பழகிட்டோம். அதனால சும்மா இருக்கிறதா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசை கொண்டு மனசை சரி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுனுடைய விளைவு தான் நம்ம சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறதுங்கிறது நம்முடைய செயல் அல்ல. நம்ம மனசை கொண்டு மனசை சரி பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது இயல்பாகவே இந்த சும்மா இருக்கிறது வந்துடும். இந்த போராட்டம் இல்லாத நிலைங்கிறது தன்னால வந்துடும். இப்ப நீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சிக்கலாயிரு. எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். விடுதலை, கவலைகள் அனைத்து தீர்வு, தியானத்தை விட ஞானத்தை பெறு, இந்த புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த தியானத்தை விட ஞானத்தை பெறு புத்தகம் வந்து இந்த டைட்டிலுக்கே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்புறம் எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எல்லாரும் புக்கை படிச்சுட்டு இந்த டைட்டில் தான் பொருத்தமான டைட்டில்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இது வந்து நாங்கள் நர்மதா பதிப்பகத்தை ஃபர்ஸ்ட் வெளியிடும் போது நர்மதா பதிப்பகத்தினுடைய நிர்வாகி வந்து ராமலிங்கம்னு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த புக்கை நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னாரு ஃபர்ஸ்ட். ஏன்னு கேட்டேன். நானே வந்து அவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து ஓசோவின் தியானங்கள், ஜெகேவின் தியானங்கள், தியானங்களின் பல வகைகள் நான் சொல்லிட்டு தியானத்தை எப்படி ஞானத்தை பிறகு நான் டைட்டில் எப்படி போடுறது அப்படின்னாரு. சரிங்க சார், டைட்டில் கூட மாற்றிக்கலாம், நீங்கள் படிச்சு பாருங்கன்னு சொன்னோம். எனக்கு ஒரு 10 நாள் நடிச்சு கூப்பிட்டாரு. சார், இந்த டைட்டில் தான் பொருத்தமானதாக இருக்குது, இந்த புக்கை நான் தான் பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த புக்குகள் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். நமக்கு வந்து மந்த்லி மேகசின்ஸ் வந்துட்டு இருக்கு, பகவத் பாதை அப்படின்ட்டு. அதில் வந்து நம்ம எல்லா நிகழ்ச்சியும் அதில் போடுறோம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை மெயிலில் வந்தால் பரவாயில்லாம, நீங்கள் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க தேவையில்ல. உங்கள் மெயிலுக்கு மட்டும் கொடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் வந்துடும். அதில் ஒவ்வொரு மாதமும் ஐயாவோட ஆர்டிக்கல் வந்துட்டுருக்கு, கொஸ்டின் ஆன்சர்ஸ் வருது, ஜென்கரை ஈஸியாக அந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு டவுட்ஸ் ஏதாவது? வீட்டுக்கு பசங்க வெளிய போனா நல்லபடியா ஊர் வச்சு தருவாங்க ஒரு பயம் இருக்கும். வீட்டம்மா இங்கே வெளியே போனா நல்லபடியா வருவான்னு பயம் இருக்கும். இவருடைய தகப்பனா வெளியே போனா டைம் ஆச்சு, என்ன காணமே, என்ன இருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிருக்குமான்னு கூட எனக்கு நிறைய இருக்கும். இது வந்து நம்மளும் அது பாட்டுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க வண்டி சத்தம் கேட்டு உள்ள வந்தாட்டு அமைக்கணும் மனசு, அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே வராது. இப்படிதான் இருந்தேன். இது வந்து இது பிடிக்காம தான் வந்து இந்த மனசு இப்படி தோன்றது பிடிக்கல. அதுக்காக தான் என்ன பண்ணோம், இது நான் ஒரே வழி சொல்லிக்கிறது ஏதோ ஒரு இதில் தியானம் பண்ணுங்க, பண்ணி மனசு அமைதிப்படுத்திங்க தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிக்கிறோம். நானும் ஒரு தியான அமைப்பில் போய் தியானம்லாம் பழகினேன். தியானம் பழகும் போது என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து உடற்பயிற்சி சொல்லி தராங்க, மனப்பயிற்சி சொல்லி தராங்க. உடற்பயிற்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உடல் நல்லா ஆரோக்கியம் ஆகிடுது, உடல் அளவு நல்லா ஃபிட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் மனசளவில் அவங்க சொல்றது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு 4-5 ஸ்டெப்பு கொண்டு போகிறாங்க. நாமளும் எல்லா முயற்சியும் பண்ணுறோம். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த தியானம் பண்ணி அங்கே உட்கார்ந்துக்கிற நேரம் ரொம்ப நல்லா, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த மெடிடேஷன் காலில் உட்காந்து ஒரு ஆமனவர் ரொம்ப அமைதியாக இருக்கு, ரொம்ப லேசாக இருக்க மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்கு. மறுபடியும் அங்கேருந்து வெளியே வந்தோடனே
பழைய புரி கதவை தொடங்கி ஒரு பழமை சொல்ற மாதிரி எல்லாம் பழையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே ஜெயிக்கவே முடியல, திரும்ப திரும்ப இப்பயே தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, இந்த பாசிட்டிவ் அப்ரோச், நல்ல எண்ணத்தை விதைக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளா வழினா வந்து எனக்கு பயமே வரக்கூடாது, எனக்கு நெகட்டிவிட்டியா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாமளா வழினா ஃபோக்கஸ் பண்ணி முயற்சி பண்றது. ஒரு காதல் மணி நேரம் சொல்றது, தவத்தோட முடிவுல வந்து மனசு வந்து அமைதியான நிலையை சொன்னா நல்லா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாக்குறது. இதெல்லாம் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் எந்த விதமான ரிசல்ட்டும் வரல. சொல்லும் போது நல்லா இருக்கு, மற்றபடி செயலாக்கத்துல எந்த ரிசல்ட்டுமே வரல. இப்படியேதான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இப்படி இருந்தா நான் என்னுடைய நான் இருந்த ஒரு நிதர்சனமா எப்படி நான் மாறினேங்கிற ஒரு உதாரணத்தையும் சொன்னா உங்களுக்கு உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கார் டிரைவ் பண்ணணும்னு வச்சுக்கிட்டேன், ஒரு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா கார்ல உட்காந்து கீ போட்டு ஆன் பண்ணணும்னு வச்சுக்கிட்டேன், கொஞ்ச தூரம் போனா ஆக்சிடென்ட் ஆயிடும், அங்க ஹாஸ்பிட்டல் இருக்காது, பிளட்டு கிடைக்காது, இன்னமும் ஆயிரும், இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்னா கணக்கே இல்லை, ஓடிக்கே இல்லை. வண்டினா ஸ்டார்ட் கூட பண்ணல, இவ்வளோ ஓட ஓடிக்குது. இது வந்து நமக்கு ஒரு நல்ல வண்டி ஓடலான்னு தான் நினைச்சோம், இப்படி இருக்கே இப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருந்துச்சு. இதுக்கு நம்ம வந்து எது எதோ பண்ணி பார்த்து இது சரி பண்ணவே முடியலங்கிறது தான் உண்மை. இந்த கட்டத்துல தான் வந்து இப்போ நம்ம இந்த அகம்புறம்னு சொல்றோம் இல்லையா, இப்போ உங்களுக்கே கேட்டால் இதில் ஐடியா தெரிஞ்சு. இப்போ எனக்கு வந்து கார்ல ஏறி உட்காந்து சாவி போட்டோடனே ஹாஸ்பிட்டல் பிளட்டு கிடைக்கலங்கிறதெல்லாம் அகமா புறமா பதில் சொல்லுங்க. நமக்கு தோன்றது அகமா புறமா அகம் புறமா? ஆமா, வண்டி ஸ்டார்ட் பண்ணலையே, எனக்குள்ளதான் வந்துட்டு இருக்கு, எனக்குள்ளது வந்துட்டு இருக்கு. இது அகமா புறமா? இது அகம் தான். இதுக்கு நாம ஏதாவது செய்யணுமா? எதுவுமே செய்ய தேவை. அது பாட்டுக்கு அந்த உணர்ச்சி நம்ம அறியாம அதாவது ஸ்டார்ட் பண்ணி போன அப்படி ஆயிருமோனு அது பாட்டு உள்ள இருந்து தன்னால வெளிப்படுத்தா இருக்கு. இதுக்கு நம்ம எந்த வேலையும் செய்ய தேவை, நாம என்ன செய்யணும்? அடுத்தது நம்மளுடைய கவனம் கார் ஓட்டுற புற செயல கவனமா இருந்தா போதும். கார் ஸ்டார்ட் பண்ணும், கீழ் போறப்ப கவனமா இருக்கும், ரோடு ஃப்ரீயா இருக்கான்னு பார்க்கணும், ஓவர்டேக் பண்ணும்போது மிரர் பார்க்கணும், பின்னாடி வர கார் பார்க்கணும். என்னுடைய கவனம் எல்லாம் நான் வெளியில செய்கிற செயல் ரீதியாக விஷயத்துல கவனம் செலுத்தணுமோ தவிர உள்ள இருந்து வர்ற ஹாஸ்பிட்டல் பிளட்டு இதை பத்தி கவனம் செலுத்தணுமோ? ரெண்டுல எது கவனம் செலுத்தணும்? வெளியில செய்கிற வேலையில கவனம் செலுத்தணும் போதும். இன்னொன்னு சொல்றதுக்கு ஏதாவது சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமா? உள்ள சொல்லிட்டு இருக்கிறதுக்கு உள்ள சொல்லிட்டு இருக்குது இல்ல, ஹாஸ்பிட்டல் பிளட் கிடைக்காது அப்படின்னு உள்ள அது பாட்டு ஓடிட்டே இருக்குது இல்ல, அதுக்கு நாம ஏதாவது சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமா? ஒண்ணுமே பண்ண தேவை, அது பாட்டுக்கு வந்துட்டே வரட்டும் அவ்வளவுதான். அதை கண்டுக்காம அதை பாட்டு கண்டுக்காம விட்டுட்டு நாம செய்யற வேலையான டிரைவிங்ல கவனம் செலுத்தினா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன ஆகுது, இது இந்த ஒரு ஐடியால தான் அகம் போறாங்க. ஒரு பார்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோ பிளட்டோ எல்லாம் நாளா கொண்டு வரல, அதுவா தான் வந்துட்டு இருக்கு. நாளா எந்த யாராவது கஷ்டப்பட்டு போய் ஹாஸ்பிட்டல் பிளட் கிடைக்காத யாராவது விரும்பி நினைக்குமா? சத்தியமா நினைக்க மாட்டோம். அது நம்மளை மீ அதனுடைய அந்த அளவுக்கு இன்டென்ஷன் போஸ்டா உள்ள இருந்து வெளியே தருது. தொடர்ந்து விஷயம் அதை கண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்ப வெளியில கவனமா ஓடுற கார் டிரைவிங்ல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். இது என்னாச்சு, எனக்கு வந்து ஒரு 2 மாசம் பிடிச்சிச்சு ஐயா சொன்னது இந்த ஒர்க் அவுட் வர்றது. இந்த முதல்ல இருந்த அந்த ஒரு படபடப்பு பதட்டம் எமோஷன்லாம் இருந்துச்சு, இல்லாமலாம் இல்லை. அப்படியே முள்ள 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 அதனுடைய டியூரேஷன் குறைஞ்சிச்சு. அரை மணி நேரமாக இருந்த அந்த பதட்டம் படபடப்புலாம் அப்படியே ரெடியூஸ் ஆகி அப்புறம் என்னாச்சு, இப்போ ஒரு 3 மாசத்துல டோட்டலாக அந்த நெகட்டிவிட்டியே குறைஞ்சிச்சு. அதுக்கு என்ன சூதனை கொடுத்த உடனே ஆக்சுவலா ஒரு எண்ணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உள்ள இருந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம். நம்ம என்ன வெளியே போறது கூட சண்டை போறோம், இதுதான் பிரச்சனை. ஆறு ஓடிட்டு இருக்குதுன்னு சொன்னார்ல ஐயா, போயிட்டு இருக்கிறது நம்ம சண்டை போறதுதான் பிரச்சனை. விட்டுட்டீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கு. நம்ம வர உள்ள இருந்து வர நெகட்டிவிட்டியை பிடிக்கலன்னு நம்ம நடப்புலயே நம்ம சண்டை போறோம். போறதுனாலதான் இன்னும் அவ்வளவு வரையும் போர்ஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க விட ஆரம்பிச்சோடனே உங்கள்கிட்ட இருந்து வெளியே போக போக நீங்க சோதனை முடிச்சீங்கன்னா அது பாட்டு ஒரு பக்கம் போயிடுது, நீங்க பாட்டு உங்க செய்யற வேலையில மட்டும் கவனம் செலுத்துறீங்க. இவ்வளவுதான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாம
அடுத்து என்னாச்சுன்னாக்கா அந்த ஃபோர்ஸ் நெகட்டிவோட ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஏன்னா தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே செய்யல. பழச வந்து தடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே செய்யாத போது அது என்னாச்சுன்னா ஒரு விஷயத்துக்கு சோதனை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் உள்ள இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா எதிர்த்து உங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சண்டை போட தயாராக இல்லை நிறையா இவ்வளோ நேரம் இருக்கே இருன்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் ஒருத்தவங்ககிட்ட சண்டை போடுவாங்க எவ்வளோ நாள் வந்து போகணும்னு சொன்னால் அவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். ஏன்னா சண்டை போடுறது நம்ம எதிர்த்து சண்டை போடுறதுனால தான் அது வளர்ந்துக்கிட்டே போகுது. நீங்கள் சண்டை போடுறதுக்கே தயாராக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பவர் குறைஞ்சி நியூட்ரலாக குறைஞ்சது. இப்போ இதில் என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக என்னால் வண்டி ட்ரைவ் பண்ண முடிஞ்சது. ஊட்டி ஹில் ஸ்டேஷனு சிங்கிளாக மேலே போய் ஹையஸ்ட் பிளேஸில் இருந்து நானே செல்ஃபாக ட்ரைவ் பண்ணேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்த விஷயம். இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள வந்து எத்தனையோ விஷயங்கள்ல சப்ரஸ் ஆகி பதிஞ்சிருக்கோம். சின்ன வயசுல நிறைய விஷயத்தையும் சொல்ல முடியாது அவங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த மாதிரி சப்ரஸ் ஆன விஷயம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒவ்வொருத்தருங்களையும். நாம் அதெல்லாம் வந்து அதனால நம்மளையே நாம் வந்து ஒரு கடை நிலையால நம்ம ஃபீல் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்கும். நம்ம ஒரு சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே தானா பதிந்த விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை பதிஞ்ச அழுத்தமான விஷயங்களும் உங்களுக்கு ஃப்ரீ போக வெளியே போகிட்டே இருக்கும். வெளியே போக போக நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய அவுட்டர் ஆக்ஷன் புற செயல்பாடு வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக நேர்த்தியாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நாம் வர விஷயத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில் செய்கிற வேலையில் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா உள்ளே நம்ம சரி பண்ணுற வேலையை விட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளே சரி பண்ணுறதுக்கே நம்ம எனர்ஜி பயங்கரமாக லாஸ் ஆகிட்டு. இப்போ அந்த இது டோட்டலாக ஃப்ரீ பண்ணிட்டு வெளியில் செய்கிற செயல் ரீதிக்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம எனர்ஜி பூராமே வெளியில் செய்கிற செயல் பக்கம் திரும்பும் போது நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் ரொம்ப நேர்த்தியாக பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது நம்மளே தெரியும். இது வந்து காலப்போக்கில் வந்து இது வந்து ஒரு நாளில் சொல்ல புரியாது. நீங்கள் உங்களுக்குள்ள இதை வந்து ஃபீல் பண்ணும். அது உங்களுக்குள்ள தான் தெரியும். நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் உங்களுக்குள்ள பண்ணி பாருங்க. இங்கே நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது அகமா புறமா இதில் என்னுடைய பார்ட் என்ன இது நான் இங்கே எங்கே செயல் போகணும் எங்கே செயல்பட வேணாம்னு நமக்கு தெரியும். செயல்பட வேண்டாத இடத்துல செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டு விட்டுட்டு செயல்பட வேண்டிய இடத்துல மட்டும் கவனமாக செயல்படுங்க. செயல்பட வேண்டிய இடம்லாம் புறம் தானாக வர்றதெல்லாம் அகம் அப்படிங்கிறத கிளாஸிஃபை மட்டும் பண்ணி நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரெண்டு தான் இருக்குது. ஒரு பார்த்து தானாக வருது ஒரு பார்த்து நாம் செய்ய வேண்டியது. தானாக வர்ற பார்த்தை விட்டுருங்க. நம்மளாக செய்ய வேண்டிய பார்த்தை மட்டும் எவ்வளோ கவனமாக வச்சு சரியாக செய்ய முடியுமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கே அந்த ரிசல்ட்டோட இம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ என்னன்னா எந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதையெல்லாம் கூட மாறி போயிடுச்சு. நமக்கு பழசு சாதாரணமாக பதட்டமாக வந்துட்டு இருந்த சூழ்நிலை கூட இப்போ அந்த மாதிரி பதட்டமெல்லாம் வர்றதே இல்லை. அதை பற்றி இன்னும் நினைவே வராத அளவுக்கு நம்மளை மாறிடுச்சு. அதனால இது வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயம் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்குள்ள எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 100% உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் ஒரு ஒர்க் அவுட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த அகம்புறம்ல அதே மாதிரி நம்ம ஐயாக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இல்லை கெமிக்கல். இது ஒரு நல்ல சான்ஸ். அதனால தயவு செஞ்சு அதாவது உங்களுக்குள்ள இப்படிதான் இருக்குன்னா நீங்க பிரச்சனை சந்திக்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் அதையும் கூட பேசுங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையும் தான் வச்சுட்டு இருக்கிறோம். அதுல தவறு கிடையாது. ஏன்னா நம்ம பேசி கிளியர் ஆனால் தான் கிளியர் ஆக முடியும். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த கிளியரன்ஸும் கிடைக்காது. அதனால எனி டவுட் கொஞ்சம் வந்து உங்கள் பிரச்சனையில வச்சு இது சொல்லுங்க. அதில் எந்த பார்ட் ஆகும் எந்த பார்ட் போகிறோம் எப்படி டீல் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு ஒர்க் அவுட் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு யாரும் சொல்லித்தரது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இங்கே நமக்கு எங்கே வேலை இருக்கு எங்கே வேலை இல்லை அப்படிங்கிறத உங்களாலே பிரித்து பார்க்க தெரிஞ்சதுன்னா மேட்ரு பிடிச்சிச்சு. இவ்வளோதான் விஷயம். இப்படி செயல்படும் போது லைஃபே ரொம்ப ஒரு லேசா ரொம்ப தூக்கி சுமக்காம நடக்கிற ஒரு இதாக இருக்கும். முதல்ல நாம ஃப்ரீயா நாம வந்து மனோரீதியாக நாம ஃப்ரீ ஆகிட்டோம்னு வச்சுக்கங்க. எங்க வேலை இருக்கு எங்க வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளை சார்ந்தும் நம்ம சரியா பார்க்க முடியும். நம்ம பிள்ளைகள் வீட்டுக்காரர் வீட்டுக்கார அம்மா பெற்றோர் தொழில் எல்லாத்தையுமே முதல்ல நாம நம்ம மனசு எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டவர் தான் அடுத்தவங்க என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சு செயல்பட முடியும். இப்போ வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே செய்யறதே நீங்க என்ன செய்யறீங்கிறது தான் விரும்புறாங்க. தவிர மனோரீதியா நீங்க நினைக்கிறது யாருக்கு தெரியாது. முதல்ல
நீங்க உங்க பையன் நல்லா இருக்கணும் ஓகோவா இருக்கணும்னு நினைக்கிறது அந்த பையனுக்கு தெரியுமா, இல்ல வீட்டுக்காரர் நினைச்சீங்க வீட்டுக்காரர் தெரியுமா, எப்படின்னா தெரியாது. அவங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க அது சமமான செயல் மட்டும்தான் பேசப்படுமோ தவிர்த்து மனோ ரீதியா நீங்க நினைக்கிறதுனால எந்த விதமான மாற்றம் நீங்க போறதில்லை. செயல் ரீதியா என்ன செய்யணும் அப்படிங்கறது மட்டும் கவனம் செலுத்திட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நல்லா புரிஞ்சுக்குவாங்க. லைஃபே வந்து ஒரு ஈஸி கோயிங்கா எல்லா விஷயத்திலும் போற மாதிரி இருக்கும். இது நடைமுறையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, விஷயங்களா இருக்குது. நீங்க அப்ளை பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்கு. அகம்புறத்தை எப்படி அந்த கார் டிரைவிங்க புரிஞ்சுக்கிட்டேங்கிறத ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க உங்க ஐடியால ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா இவர் நாங்க ரெண்டு பேரும் கார்ல போறோமா, இவரை கார் விட மாட்டேன்னா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எங்கேயாவது போய் மோதிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அப்படி தகமாட்டமா தான் இருக்கு. நீ இந்த சீட்ல உட்காந்துப்போ நான் மாட்டுறேன் அப்படின்னு இருப்பேன். ஆனா இப்ப பாக்கின்னு வச்சுங்களேன், இந்த மாட்டுறதுக்கு அப்புறம் லாங் டிரைவ்னு வச்சுங்களேன், இவரோட கார் வந்து தூக்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த அளவு பர்ஃபெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இதெல்லாம் ஏன்னா நம்ம உள்ள ஃப்ரீயா விட்டதோட விளைவு தான். உள்ள நீங்க போராட போராட அது அதிகமா தான் இருக்கும். ஃப்ரீயா விட்டதோட விளைவு ரொம்ப எளிமையாயிடுச்சு. இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம ஃபீல் பண்ணலாம். நம்ம லைஃப்ல நமக்கு இறுதி வரையே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேமிலி நிர்வாகம் பண்றதுக்கு, நம்முடைய ஒர்க் பண்ற இடத்துல நிர்வாகம் பண்றதுக்கு, அதர் பர்சன் யார் எதிர்கொள்றோமோ எப்படி எதிர்கொள்றோம், நீங்க அதற்கு போராட்டங்களாவே நீங்க எல்லாமே ஞானிகள் தான். எந்த ஒரு எல்லா ஞானிகளும் அப்படிதான் இருக்காங்க. வேற எந்த ஒரு பிக்யூரியா நம்ம எதிர்பார்க்க தேவை. நம்மளை எதிர்த்து நம்ம போராடாமதான் போதும். நன்றி. அதே மாதிரி நீங்க வர மாசம் 14th ஆகஸ்ட் 14th ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு புது டாபிக் பேசலாம்.
Gracias.